கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரும் வாயிலை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உடமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, எம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உடமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவத்தண்ணீர் ஊறும் மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். உந்தன் ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே, எஸ் லார்ட், ஜீவன் பெற என்னை நடத்தும். சற்று நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பரிசுத்த ஆவியானவரை அன்போடு கூட வரவேற்போம். நம் மத்தியிலே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா, அமை துதிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சற்று நேரம் ஸ்தோத்திரிங்க. கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான கூடுகைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மகா பெரியவரே, எம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பரிசுத்தவான்களின் ராஜாவே, உம்மை அன்போடு கூட வரவேற்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவர். ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு கூடமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றியுள்ள இருதயத்தோடு கூடமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு தந்த இந்த அருமையான கூடுகைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஊழியம் செய்வது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த நாளிலே ஊழியர்களின் கூடுகையை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த ஆராதனை கர்த்துடைய கரத்திலே அர்ப்பணித்து இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் கர்த்துடைய ஆவியானவர் ஆளுகை செய்து மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி நம் மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஆபேல் பாஸ்கர் தூக்க ஜபத்தை ஏறெடுப்பார். ப்ரேஸ் தி லார்ட். ஒரு இடம் தலைகளில் தாழ்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் கூடிய வந்த திட்டம் ஆண்டவர் நீ அறிவிராஜா. அப்பா, நாங்கள் சுயமாக வரவில்லை ஆண்டவரே. உங்கள் அனாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே எங்களை நீ கூட்டி சேர்த்திருக்கிற ராஜா. ஆவியானவரே, உமக்கு சோதரிக்கிறோம். ஊழிய கூடுகளாக இருந்தாலும் எங்களுக்கு ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு வகுத்து தரப்போகிற தயவுக்காக உமக்கு சோதரும்.
ஆவியானவரே இந்த ஊழியர் கூடிலே ஆண்டவரே தொடக்கம் இருது வரைக்கும் உம்முடைய தெய்வீக ஆளுகை உமது பிரசன்னம் மட்டும் காணப்படட்டும் ஆண்டவரே. தேவையில்லாத காரியங்கள் எதுவாக இருப்பினும் எல்லா தடைகளை மாற்றி போட்ட தெய்வக்காக உமக்கு சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே குறிப்பை நாங்கள் சொல்லும் போதும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தையும் உம்மோடு வெளிப்படும் போது ஆண்டவரே, நாங்கள் செவிகளை கேட்டு அந்த திட்டத்தினான பாரத்தோடு எடுத்துக்கொண்டு வரும் நாட்டில் செய்யத்தக்கதாக தேவ பலன் எங்களோடு நீ இடைப்பட போகிற தெய்வக்காக உமக்கு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்தெந்த திட்டம் செயல்பட சித்தம் நீர் வைத்திருக்கிறோம் ராஜா, அதன்படி ஆண்டவரே தனிப்பட்ட முறையிலையும் குடும்பத்திலையும் ஆண்டவரே செயல்படுத்ததாக ஆண்டவரே எங்களுக்கு விசேஷ ஞானத்தையும் கிருபையும் கொடுத்ததுனால ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உமக்கு சொத்து பொறுத்தனோடு கடந்து போக அனுகிரகம் செய்ய பிறகு உமக்கு சோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நொடிப்பகுதும் ஆண்டவரே தேவ ஆவியானவரே ஆண்டவரே உமக்கு சோத்தரிக்கிறோம். நீர் ஒவ்வொருத்தர் இடைப்பட்டு மகிமையான காரியங்கள் நாளில் செய்ய பொறுக்காக உமக்கு சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மனுஷருடைய சத்தம் அல்ல ஆண்டவரே, காதே ஸ்வனாதத்தில் அதிர பண்ண தேவன் இந்த நாளிலே நீ அதிர பண்ணி ஆண்டவரே செவினால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் வந்த ஒவ்வொரு மூலம் துணி கேட்க பிறகு உமக்கு சோத்திரம். அதை உட்கொண்டு வரும் நாட்டில் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருத்தரும் அந்த பாரத்தை கொடுத்து அழுத்துவீராக ஆண்டவரே. எசப்பா உமக்கு சோத்திரம். எஜமான நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த ஊழித்திய ஆண்டவரே திட்டமும் தெளிவுமா செய்யத்தக்கதாக தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திற்கும் தேவ பாதுகாப்பு தேவ பிரசன்னம் ஆண்டவரே பலனை கொடுத்து நடத்துவீராக. சகலத்தையும் உடைய ஆளுக்கு ஒப்பிடுகிறோம். நீரே ஒரு ஒருத்தரோடு இடைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்கிறேன் என் ஜூ நல்ல பிதாவே, ஆமே. அப்படி அமருவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலே தேவ சமூகத்தில் நாம் அத்தனை பேரும் கூடி வந்திருக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தாள் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர்கிட்ட. இன்றைக்கு 2வது ஆராதனையில் ஒரு பாடல் ஒன்று பாடணும்ல, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ. எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பாடல்? பாடுவோமா? கரங்களை தட்டி அந்த சாங் எனக்கு வேணும். மொபைலில் சாங் ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் மிக அருமையான ஒரு பாடல். அந்த பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்க. அது அநேகமாக பாடல் புத்தகத்தில் இருக்காது, அது ஒரு புதிய பாடல். அது ஒரு தெரிந்த ஒரு பாடல் ஒன்று பாடிடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில். அந்த பாடலை பாடிட்டு அதன் பின்பாக அடுத்த பாடல் நான் பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமில்லை பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள் யாருமில் பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கையர், நீரை போதும் வேறேவேன் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. மீண்டுமாக, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டது காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள் யாருமில்லை பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய, நீரை போதும் வேறேவேன் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டே. சம்பூரண அழகுள் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என் உந்தனுக்கிந்தே. சம்பூரண அழகுள் என்னை மீட்டு நல்ல கரங்களை தட்டி பூவிழந்தன் வாழ்க்கைய, நீரே
எருசலேம் குமாரி எந்தனை வளைந்துரா உம்மேலுள்ள எந்தனன் மிக்க முயன்றான் எருசலேம் குமாரி எந்தனை வளைந்துரா உம்மேலுள்ள எந்தனன் மிக்க முயன்றான் பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய நீரெப்போதும் வேறேவேன் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் லோக சுக மென்மையில் எந்தனை கவர்ச்சித்தார் பாவ சோதனைகளில் என்னை சோதித்தார் லோக சுக மென்மையில் கவர்ச்சித்தார் பாவ சோதனைகளில் என்னை சோதித்தார் பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய நீரெப்போதும் வேறேவேன் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் நீர்மேல் மோதும் குமிழி மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார் நீர் மேல் மோதும் குமிழி மின்னும் ஜட மோகமே என் மேல் வந்து வேகமாக மோதி அடித்தார் பூரண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய நீரெப்போதும் வேறேவேன் எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன் பலமுறை நான் சபையில் பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் சில பேருக்கு தெரிந்திருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் சிடி ஸ்டட் அப்படின்னு சொல்கிற ஒரு மிஷினரி ஒருத்தர் இருந்தார் 18வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் பெரிய பணக்காரன் பணக்காரனா பெரிய கோடீஸ்வரன் அந்த 18வது நூற்றாண்டிலேயே அவருக்கு சொந்தமாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தது குதிரை பந்தய மைதானம் இருந்தது யோசித்து பாருங்கள் 18வது நூற்றாண்டிலேயே அவ்வளோ பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன்னா கோடீஸ்வரன் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த மனிதன் இங்கிலாந்துடைய நேஷ்னல் டீமுக்காக கிரிக்கெட் டீமுக்காக விளையாண்டவர் அவர் அவ்வளோ ஒரு பிரபலியமான ஒரு மனிதன் பணத்துக்கு பஞ்சம் இல்லை ஏன்னா கோடீஸ்வரன் அந்த நாட்களிலேயே அவருடைய சொத்து மதிப்பு பல கோடிகளை தொட்டது இந்த நாட்களில் அதெல்லாம் கணக்கிட்டால் அவர் தான் வேர்ல்டில் நம்பர் ஒன் பணக்காரனாக இருந்திருப்பார் அந்த அளவுக்கு சொத்துக்கள் அவருக்கு ஆனால் ஒரு முறை அவர் டிஎல் மோடியுடைய பிரசங்கத்தை கேட்டார் டிஎல் மோடி என்கிற ஒரு கர்த்துடைய ஊழியக்காரனை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்ட அந்த நாளிலே அவருடைய உள்ளம் அசைக்கப்பட்டது தன் வாழ்க்கை எவ்வளவு வெறுமையான வாழ்க்கைன்றதை அவர் உணர்ந்தார் அன்றைக்கு அவருக்குள்ளே மனம் திரும்புதல் ஏற்பட்டுருச்சு மனம் திரும்புதல் ஏற்பட்டு ஆழமான மனம் திரும்புதல் சாதாரண மனம் திரும்புதல் இல்லை டிஎல் மோடியுடைய பிரசங்கத்தினால தொடப்பட்டவர்கள் பல பேர் அவங்களாம் பெரிய பெரிய மிஷினரிமார்களாக மாறினாங்க அந்த நாட்களில் அவர் ரொம்ப வல்லமையாக கருத்திருக்கின்ற ஊழியம் செய்த மனிதன் வாலிப பிள்ளைகள் மிஷினரிமார்களுடைய சரித்திரங்களை வாசிக்கணும் வாலிப பிள்ளைகள் நிறைய வாசிக்கணும் மிஷினரிமார்களுடைய சரித்திர புத்தகங்களை வாசிக்கணும் அவங்களுடைய அர்ப்பணிப்பு அவங்க கருத்திருக்கின்ற செய்த காரியங்கள் இவைகள் எல்லாம் ஆழமாக நம்ம உள்ளத்தில் பதிய வைக்கணும் சரி அப்போ சிடி ஸ்டட்டுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க அவங்கள ஜூனியர் ஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து அந்த வாலிப வயதிலேயே எல்லா விதமான பாவத்தில் இருக்காங்க ஏன்னா பாவம் பணம் மிஞ்சி போயிருக்கு அதனால் பாவம் பெருகி போயிருக்கு குடும்பத்தில் ஸ்டட்டுக்கு ரொம்ப வேதனை தன் பிள்ளைகளுடைய துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு தானே காரணம் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைகளுக்காக என்ன பண்ணார் ஒரு பிரசங்கியார தன் வீட்டுக்கு வர வச்சார் தெய்வ கிருபை தேவனுடைய பெரிய தயவு ஸ்டட்டு மேலே கர்த்தருக்கா பாராட்டின கிருபை அன்றைக்கு வந்து அந்த பிரசங்கியார் செய்த அந்த பிரசங்கத்தில் ரெண்டு பிள்ளைங்களும் ரசிக்கப்பட்டாங்க அன்றைய நாளிலே ரசிக்கப்பட்டாங்க ஸ்டட் என்ன தெரியும் செய்தார் என்ன செய்தார் தெரியுமா தன் சொத்துக்களை ரெண்டாக பிரித்தார்
நீங்கள் நினைக்காதீங்க, ரெண்டு பசங்க மேலே எழுதி வச்சுட்டு போயிட்டார்னு நினைக்காதீங்க. அதுதான் அவர் செய்யலை. பல கோடிகள், பல கோடிகள். ஒரு பகுதியை டிஎல் மோடியுடைய ஊழியத்துக்கு எழுதி தந்துட்டார். இன்னொரு பகுதியை ஜார்ஜ் முல்லர், அந்த காலத்தில் ஊழியம் செய்த மற்றும் ஒரு தேவனுடைய மனிதன் ஜார்ஜ் முல்லர் என்கிற அவருடைய ஊழியத்துக்கு ரெண்டு பகுதியை அப்படியே பிரித்து தந்துட்டு கோடீஸ்வரங்க அப்படியே கிளம்பி என்ன பண்ணிட்டார், காட்டுவாசிகள் நடுவில் ஊழியம் செய்கிறதுக்காக புறப்பட்டு போயிட்டார். ஆப்பிரிக்கா தேசங்கள் நடுவில் இருக்கிற காடுகள் நடுவில் போய் ஊழியம் செய்ய போயிட்டார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார், ஊட்டி பக்கத்துலலாம் ஊழியம் செய்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டார், தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார். ஒரு முறை அவர் ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற அந்த இடத்துல காடுகள் நடுவில் ஒரு டென்ட்டு போட்டு அந்த இடத்துல வெறும் கேண்டில் ஒண்டி தான் அந்த கூடாரத்தில் இருந்து கொண்டு இருக்கு. அப்போ எதேர்ச்சியாக அந்த இடத்துல ஸ்டட்டை நல்லா தெரிந்த ஒரு மனுஷன் அந்த பக்கம் வந்திருக்கிறான். அவன் பார்த்துட்டு பிரமிச்சிட்டானான், இந்த கோடீஸ்வரன் ஏன் இந்த கூடாரத்தில் இருக்கிறான், இந்த இடத்துல போய் இந்த மனுஷன் எப்படி இருக்கிறான், செல்வ செழிப்பில் வாழ்ந்த மனுஷன் இவன் எப்படி ஐயா இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி தகச்சாங்களாம். அப்போ தான் தெரிஞ்சுதான் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம், கிறிஸ்துடைய அன்பு அவரை நெருக்கி ஏவனதுனால கர்த்தருக்காக நான் ஊழியம் செய்யணும்னு எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு வந்த மனுஷன். இந்த பாடல் பாடும்போது எனக்கு அந்த சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த பாடல் பாருங்கள், நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மீண்டும் பாடுவோமா? நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில் காண்பதும் இல்லை. தினந்தோறும் உம்மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தினந்தோறும் உம்மேலுள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. புறநலகுள்ளவரே பூவிழந்தன் வாழ்க்கைய, நீரே போதும் வேறே வேண்டும் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நீரே போதும் வேறே வேண்டும் நல்ல சத்தமா நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே, சம்பூரண அழகுள் என்னை மீட்டு கொண்டிரு, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கிந்தே. புறண அழகுள்ளவர் பூவிழந்தன் வாழ்க்கைய, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே, மண்ணுக்காக மாணிக்க விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வாழ்க்கையில் எப்பயுமே வந்து தீர்மானம் எடுக்க வேண்டிய தருணங்கள் பல சமயத்தில் வரத்தான் செய்யும். நிறைய டிசிஷன் மேக்கிங் டைம்ஸ் நிறைய வரும், இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நமக்கு வைக்கிற பெரிய பரீட்சைகள். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 22 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 22 அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எடுத்தவங்க மைக்கில் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆ, மைக்கில் வாசிங்கம்மா, மைக்கில் வாசிங்கம்மா. ஆ, வாசிங்க. ஆ, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, the lord tested abraham, டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர், நமக்கு டெஸ்ட் வைக்கிறார் ஆண்டவர், நமக்கு வைக்கிறது டெஸ்ட்.
இப்போ என்ன டெம்டேஷன் இல்லை என்னது டெஸ்ட் டெஸ்ட் வைப்பார் ஆண்டவர் சாத்தா நமக்கு கொண்டு வரது என்னது டெம்டேஷன்ஸ் அது வேற டெஸ்ட் வச்சார் எதுக்கு டெஸ்ட் வைக்கிறார் எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் எதுக்கு உன் லட்சணத்தை பாரு அப்படின்றதுக்கு இல்லை அதுக்கு இல்லை நீ என்னத்தை படித்த என்ன சாதிச்ச பாரு ப்ராக்ரஸ் கார்டில் பாரு அதுக்கு இல்லை நீ எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற உன்னுடைய ரியாலிட்டி என்ன நீ எப்படிப்பட்டவன்றதை ப்ரூஃப் பண்ணும் அதுக்காக தான் என்னது டெஸ்ட் அடுத்து என்னது டெஸ்ட் எதுக்கு வைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் கல்லூரி எங்கே இருந்தாலும் சரி டெஸ்ட் வைக்கிறாங்க எதுக்கு உன்னை அடுத்த இதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு ஆசை அவங்களுக்கு சும்மா ப்ரொமோட் பண்ண முடியாது பர்ஃபார்ம் பண்ணோம் நீ அப்போ தான் வெளியில் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நீ போக முடியும் இல்லையா அப்போ கர்த்தருக்கு வந்து ஒரு ஆசை ஆபிரகாம இந்த லெவலில் இருக்கக்கூடாது ஸ்பிரிச்சுவலில் அடுத்த ஸ்டாண்டர்டு கொண்டு போகணும் அதுக்காக ஒரு டெஸ்ட் வச்சார் என்ன டெஸ்ட் வாசிமா அப்படி எனில் அவர் என்னை நோக்கி 22வது அதிகாரத்துல முதல் வசனத்தை இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் அப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றார் ஆபிரகாமுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுபாவம் என்னன்னா ஆண்டவர் அழைக்கும் போது தான் அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வர ஒரு வார்த்தை அது இதோ அடியேன் அப்போ நான் அர்த்தம் உங்கள் வேலைக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் வாக்குத்தத்தத்தை பெற்ற பொழுதும் அதே ஸ்தானம் வாக்குத்தத்தம் நிறைவேறி விட்டது ஈசாக்கை பெற்றுக்கொண்டார் அப்பயும் என்ன தான் சொல்கிறாரு இதோ அடியேன் தொடர்ந்து வாசிங்க இதோ அடியேன் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் அதான் இந்த இடத்துல டிசிஷன் எடுக்கணும் ஈசாக்கு கொடுக்கறதா வேணாமா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஊழியத்தின் ஓட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய வரும் ஊழியத்துக்கு போகலாமா அந்த நாள் தான் ஏதோ முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து நிற்கும் ஃபங்க்ஷனுக்கு போகலாமா ஆண்டுகிட்ட போய் கேட்கக்கூடாது முதல்ல கேட்கக்கூடாது ஆண்டவரே நான் ஃபங்க்ஷன் போட்டுமா ஊழியத்துக்கு போட்டுமான்னு கேட்கக்கூடாது அப்படி கேட்டாலே அவங்க தடுமாற்றத்தில் அங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கேட்கக்கூடாது ஏன்னா கர்த்தர் நம்ம கரங்களை நம்பி கொடுத்துட்டாருனா என்ன பண்ணோம் எதுக்கு தான் போகணும் ஊழியத்துக்கு தான் போகணும் அந்த இடத்துல ஊழியத்துக்கு தான் போகணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்போன்னு இல்லை எப்பயுமே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் நம்ம கடந்து போய்கொண்டே இருப்போம் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும் அப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல கொஞ்ச நாச்சும் யோசித்தாரா கொஞ்சம் டைம் கொடுங்க ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மனசை கொஞ்சம் ஆயத்தப்படுத்த உதவி செய்யும் அப்படிலாம் இல்லை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து என்று சொல்லி அடுத்த வசனத்தில் வருவதை நீங்கள் பார்க்க முடியும் உடனடியாக கேட்டுட்டீங்களே கொடுத்துட்றேன் அவ்வளோதான் நீங்கள் கேட்குறது கொடுக்கறது தான் என்னுடைய வேலை அவ்வளோதான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பயுமே கர்த்தருக்கென்று ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்கள் அத்தனையும் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது அந்த பாடலை எடுத்தவர்கள் கொஞ்சம் எடுத்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் ரொம்ப அருமையான ஒரு பாடல் நம் வாழ்க்கையில் எப்பயுமே அதை இந்த பாடல் நம்முடைய காதுகளில் துணித்து கொண்டே இருக்க வேண்டும் ப்ரைஸ் அல்லாஹ் என்ன ஸ்கேல் மாதிரி ப்ரைஸ் அல்லாஹ் எடுத்துட்டீங்களா ப்ரைஸ் அல்லாஹ் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ப்ரைஸ் அல்லாஹ் ப்ரைஸ் அல்லாஹ் Praise the Lord. Praise the Lord. பரமலைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே பரமலைப்பின் பந்தய பொருளுக்கா லக்கை நோக்கி ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே
Hallelujah, 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 Hallelujah. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன், மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எத்தனைதான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பே. எனக்காக அப்பா நியமித்த, எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே. அவர் பொன்முகந்தானா பார்க்கணுமே, அவர் பொன்முகந்தானா பார்க்கணுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறே. நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆனால் அந்த இலக்கை விட்டு திருப்பதுக்கு தான் போராடும். மூன்று காரியங்கள் போராடும். ட்ரிபிள் ஜி, இன்னொன்று எம்ஜிஎம். ஈஸியாக மனசில் பதிய வச்சுக்கலாம். ஒன்று என்னது? ட்ரிபிள் ஜி. ஆண்களுக்கு என்னது? ட்ரிபிள் ஜி. பெண்களுக்கு என்னது? எம்ஜிஎம். எம்ஜிஎம்னா ஏதோ டிசி வேர்ல்டு அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ட்ரிபிள் ஜி கோல்டு, அது வந்து என்ன பண்ணும் பாருங்கள், நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். ஒரு சின்ன சத்தம் என்ன பண்ணிடுச்சு? டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சுல. அப்போ கோல்டு என்ன அளவுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணலை? கோல்டு. அடுத்து க்ளோரி, சுய மகிமை தேடுதல். சுய மகிமை, நான் செஞ்சேன், நான் ஜெபித்தேன், நான் சாதித்தேன், ஏன் உபவாசம், ஏன் முழங்கால், இதுதான் சுய மகிமை தேடுதல். கோல்டு, க்ளோரி, கேர்ள், பெண்ணாசை. ஆண்களுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணும், லக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். பெண்களுக்கு மணி, கோல்டு, மேன், அதை எம்ஜிஎம். மணி, பண ஆசை. கோல்டு,
ஆண்களுக்கு அவ்வளோ கோல்டு மேலே ஆசை இருக்காது, ஆனால் பெண்களுக்கு என்ன இருக்கும், பயங்கர ஆசை இருக்கும், பயங்கர ஆசை இருக்கும், அப்படி தானே, ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கும். கோல்டு மேலே ஆசை இல்லாத சகோதரிகள் யாராவது கை வைத்தி காட்டுங்க பார்க்கலாம், நல்லா கை ஊற்றி காட்டுங்க. கோல்டு மேலே எனக்கு ஆசையே இல்லை அப்படின்றவங்க கை ஊற்றி காட்டினா நான் போல்டு ஆகிட்டோன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இல்லை, கோல்டு மேலே அவ்வளோ ஆசை கடைசி நாட்களில். அடுத்து மனசில் ஈஸியாக தங்க வச்சிடலாம், ட்ரிபிள் ஜி, அப்புறம் என்னது எம்ஜிஎம். இதுதான் நம்மளை என்ன பண்ணோம், டிஸ்ட்ராக்ட் பண்ணோம், லக்கை நோக்கி ஓட முடியாதபடிக்கு. அதனால தான் அப்போஸ்தலன் நகை பவுல் பிலிப்பிய சபைக்கு எழுதும்பொழுது ரொம்ப அருமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தன் வாழ்க்கையிலிருந்தே அதை திருஷ்டாந்தப்படுத்தி அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறார். பிலிப்பியர்க்கு எழுதின நிருபத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, அதில் மூன்றாவது அதிகாரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா வசனத்தில் எப்படி அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, 13 மற்றும் 14 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 13 இங்கே மைக்கில் மைக்கில் வாசிக்கட்டுமா? அம்மா நீங்கள் நல்ல அருமையாக வாசிக்கிறீங்க, மைக்கில் வாசிக்கிட்டோம், வாசிங்கம்மா. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று, பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். எப்படி தொடருகிறேன், அதில் 12வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னால், ஆசையாய் தொடருகிறேன். வேண்டா வெறுப்போ ஓட்டுதில்லை, இந்த ஓட்டு என்னது, ஐயோ என் மேலே ஒரு ஊழியத்தை வச்சுட்டாரேன்னு சொல்லி ஒரு ஊழியக்காரன் பாரப்பட்டானா, அவன் ஆசையாக தொடர்றவன் இல்லை. என் மேலே ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறான்னு அவனுக்குள்ளே என்ன இருக்கணும், பெரிய சந்தோஷம் இருக்கணும். என்னை நம்பி ஒரு பொறுப்பை கர்த்தர் தந்திருக்கிறார், ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தை கர்த்தர் உங்கள் கரங்களை கொடுத்துருக்கிறாருன்னு உங்களை நம்பியிருக்கிறார் கர்த்தர். ஒரு கைப்பிரதி ஊழியத்தை கொடுத்துருக்குறான்னா கர்த்தர் நம்புகிறார் அந்த இடத்துல. அப்போ நமக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு, அந்த இடத்தில் நமக்குள் ஆழமான ஒரு தியாகம், இதெல்லாம் ஏற்படணும். அதுதான் ஆசையாக தொடர்கிறது. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்காக, எதையும் இழப்பதற்கு நம்ம என்ன பண்ணோம், தயாராக இருக்கணும். அதனால தான் மிஷினரிமார்கள் மிக குறிப்பாக இந்திய தேசத்துக்கு ஊழியத்துக்கு வரும்பொழுது எப்படி வருவாங்க தெரியுமா, இந்திய தேசத்துக்கு அன்றைக்கு மிஷினரிமார்கள் ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா தங்களுடைய பொருட்களெல்லாம் சூட்கேஸில் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க, இப்போ நம்ம ஏதோ ஒரு டூர் போகிறோம், லாங் டூரோ இல்லை ஷார்ட் பிக்னிக் எதுக்கு போனாலும் சரி, நம்ம எதில் எடுத்துகிட்டு போகிறோம், நம்ம துணிமணியெல்லாம் சின்ன ஒரு சூட்கேஸில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை ஒரு சின்ன பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். ஆனால் அவங்களாம் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க தெரியுமா, இந்திய தேசத்துக்குள்ளே காலடி வைக்கும்பொழுது தங்களுடைய துணிமணிகள் எல்லாவற்றையும் பிரேத பெட்டியில் வச்சு தான் எடுத்துக்கொண்டு வருவாங்களாம், பிரேத பெட்டிகளை ஆயத்தப்படுத்திட்டு வருவாங்களாம் தங்களுடைய ஊர்லேயே, பிரேத பெட்டியை. இந்தியாவுக்கு போகிறேன், நான் திரும்பி வர மாட்டேன், அங்கேயே தான் நான் சாவேன். ஆனால் இந்தியாவில் வந்து எரித்து போடுவாங்க, புதைக்க மாட்டாங்க, அதனால் அங்கே போய் பெட்டியை தேட முடியாது, நான் இங்கேருந்தே பெட்டி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பண்ணுவாங்களாம். அந்த பெட்டியிலேயே தங்களுடைய பொருட்களை எல்லாம் அடுக்கி கொண்டு வரோம். என்ன ஆழமான அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா, என்ன அர்ப்பணிப்பு பாருங்கள். அப்போ பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறவர்கள் தான். வசனத்தில் எபிரேயரின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, இதெல்லாம் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மளுக்கு நம்மளோடு கூட இடைப்படுகிறது. அந்த சாட்சிகள் எல்லாம் பார்த்தியா, என் அர்ப்பணிப்பை பார்த்தியா, நான் எப்படி வந்தேன் பார்த்தியா, அந்த பிரேத பெட்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்கன்னா எல்லாம் என்ன நினைப்பாங்க, நீ முட்டாளையா, நீ முட்டாளையா, எல்லாம் மகிமையை விட்டுட்டு அங்கே போகிற, உனக்கே தெரியுதுல அங்கே போனால் செத்து போயிடுவனே, அங்கே போகிறேன் சாவரத்துக்கு தான் நாங்கள் போகிறோம், ஏன்னா ஆண்டவர் தான் எங்களுக்கு அந்த தரிசனத்தை கற்று தந்தவர். நம்ம ஆண்டவர் பூமிக்கு வந்தது எதுக்கு தான், சாவரத்துக்கு தானே, அந்த தரிசனத்தை தான் நம்மளும் பெற்று என்ன பண்ணுறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளும் அதே ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கட்டும். எழுந்தின இந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் ஸ்டீவன் வந்து ஆராதனை நடத்துவார். ப்ரைஸ் தி லார்ட், முன்னாடி வந்துருங்க பிரதர், ப்ரைஸ் தி லார்ட். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன்,
ஸ்தோத்திர ஆண்டவரே, நம்ம எல்லாரும் ஒரு சில நிமிடங்கள் அமேன் ஸ்தோத்திரம் அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி அமேன் இவ்வளவு நேரமா நாம் பாடல் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தினோம். நம்முடைய வாயின் துதியினாலே அமேன் ஸ்தோத்திர பலிகளினாலே அவரை இன்னும் நாம் உயர்த்துவோம். ஒரு சில நிமிடங்கள் அமேன் நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாமத்தை உயர்த்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. உமது நாமத்தை நாங்கள் ஒருமித்து பிரஸ்தாபடுத்துகிறோம், உமது நாமத்தை நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உமது நாமத்தை ஒருமித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஏற்படுத்தி கொடுத்த மகிமையான ஸ்லாகியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்திரிக்கிறோம், உமை உயர்த்துகிறோம் அப்பா ஆண்டவரே. உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிலே மகிமைப்படுகிற தேவன், ஓ துதிகள் மத்தியிலே வாசம் செய்கிற தெய்வம் அமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் துதியின் மூலமாய், எங்கள் ஸ்தோத்திரத்தின் மூலமாய் எங்களை கொடுக்க போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஓ கிருபைகள் பெருகும் போது உம்முடைய மகிமை விளங்குகிறது ஆண்டவரே. ஓ உம்முடைய கிருபைகள் பெருகும் போது எங்கள் மத்தியிலே உம்முடைய மகிமை விளங்குகிறது அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் எங்களிடத்தில் இறங்குவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பா, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய திருநாமம் எங்கள் மத்தியிலே மகிமைப்படுவதாக, உம்முடைய திருநாமம் எங்கள் மத்தியிலே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே, அதற்கு எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, எங்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய மகிமையும் எங்களை ஆளுகை செய்வதாக, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆளுகை செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லா கணமும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் மாத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம், நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் மாத்திரமே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஒரு லக்கை நியமித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை வெற்றிகரமாய் ஓடு, இயேசுவின் நாமத்தை கொடுக்கிற பலத்தோடு, அதை ஜெய் ஜெயத்தோடு ஓடு. தேவனில் கிருபையை தருவீராக, பலனை தருவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம், உடைய பிரசன்னத்தால் நிரப்புவீராக, உம்முடைய மகிமையினால் எங்கள் ஒவ்வொரு நிரப்புவீராக ஆண்டவரே. ஓ உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா, மகிமைப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏற்படுத்தி கொடுத்த மகிமையான ஸ்லாகியம் ஆண்டவரே, யாருக்கும் இல்லாத அந்த ஸ்லாகியம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கிருபையை தருவீராக, பலனை தருவீராக ஆண்டவரே. ஓடணும் ஆண்டவரே, உமக்காக ஓடணும் ஐயா. நீ எங்களுக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே ஓ பொறுமையாய் ஓடி ஆண்டவரே, எங்களை வைத்திருக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஓடணும் ஆண்டவரே. அதற்கு எங்களுக்கு பலன் வேண்டும் ஐயா. ஸ்தோத்திரம், கிருபை வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, அதற்கு எங்களுக்கு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், தேவரீர் அதை எங்களுக்கு தருவீராக அப்பா. நன்றி செலுத்துகிறோம் உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள்
மகிமையை தருகிறோம் உம்மில் தான் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே ஏனென்றால் நீர்தான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா உம்மை நாங்கள் மகிழ்ச்சி அடையும் போது நீ எங்களுக்கு பலன் கொடுக்கிறீரப்பா ஸ்தோத்திரம் எங்கள் சத்துவத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம் உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மையே நாங்கள் ஒருமித்து உயர்த்துகிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஐயா உமது நாமம் பிரஸ்தாவப்படட்டும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பிரஸ்தாவப்படட்டும் ஆண்டவரே எல்லா இடத்திலும் பிரஸ்தாவப்படட்டும் அப்பா ஸ்தோத்திரம் அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கரத்தில்
தாமே செய்வீராக பா ஸ்தோத்திரையா அதற்கு எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆமென் உம்முடைய கரங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா உமக்கு உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவரே உமக்கு உபயோகமான பாத்திரமாய் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு உபயோகமான பாத்திரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பயன்படுத்த உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்த எங்கள் மூலமா நாமம் உயர்த்தப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் கர்த்தரே கரம் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா நீர் நடத்துவீராக அப்பா ஸ்தோத்திரம் ஐயா எங்கள் மீன் வைத்திருக்கிற உம்முடைய லக்கை நிறைவேற்ற அம்மேன் ஸ்தோத்திரம் எங்களை மேல் நீ வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற எங்கள் மூலமா நீ செய்ய வேண்டியதை நீ நிறைவேற்ற எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீ கற்றுக் கொடுப்பீராகப்பா நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் நீ நடத்தும் பாதைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம்யா அதிலே நடக்க எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படுவதாக உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் உயர்த்த புரட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம்யா உமக்கு உபயோகமான பாத்திரமாய் வணைந்து கொள்ளும் உமக்கு உபயோகமான பாத்திரமாய் எங்களை வணைந்து கொள்ளும் அப்பா ஸ்தோத்திரம் அதற்கு தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தாழ்த்துகிறோம் உம்முடைய நாம மாத்திரமாய் புரட்டும் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களத்தில் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம்யா தாழ்த்துகிறோம் ஆஸ்வதியும் விதமாக இருக்க ஒவ்வொரு பகுதியிலும் நீரே மகிமைப்படுவீராக எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களோடு பேசுவீராக பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை உமக்கு நேராய் திருப்பும் ஆண்டவரே திருக்கத்து வெள்ளங்களை திருப்புகிறது போல கத்த எங்கள் இருதயத்தை எல்லாம் உமக்கு நாய் திருப்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக நம்முடைய வேலைக்கு ஆண்டவரே தாழ்த்துகிறோம் ஆமென் தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும் எம்மத்தில் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வீராக தாழ்த்துகிறோம் ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் செபங்கையிலும் பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து விட்டு அதன் பின்பாக மற்ற ஊழிய காரியங்களை குறித்து நாம் கலந்துரையாடுவோம் முதலில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து விடுவோம் இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அத்தனை பேரும் கூடி வந்திருக்கிறது மெய்யாகவே மிக சந்தோஷமாக இருக்கிறது ஊழியர்கள் கூடுகை வந்து ஒவ்வொரு ஐந்தாவது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அது ஒவ்வொரு சபையிலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஏற்படுத்தினது மெய்யாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்ப்பது எனக்கு மிக சந்தோஷமான ஒரு காரியம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இப்பொழுது நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம் ப்ரைஸ் தி லார்ட் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என் ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்த்தல் உங்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நாம் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு திட்டம் இருக்கிறது நம் ஒவ்வொருவரை குறித்தும் நம் ஆண்டவர் சாதிக்க விரும்புகிறார் நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு எவ்வளவு திட்டங்கள் இருக்கிறது நம் பிள்ளைகளை குறித்து நாம் சாதிக்க விரும்புகிறோம் அல்லவா என் பிள்ளை வளர்ந்து இந்த நிலைக்கு வரணும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒரு கனவு இருக்கும் இப்படி தான் நம்முடைய ஆண்டவரும் நம்மை குறித்து மகிமையான திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆனால் அந்த மகிமையான திட்டங்களை நாம் அடைவதற்கு நமக்குள் ஆழமான அர்ப்பணிப்பு என்பது அவசியம் இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் உணர்த்தி காட்டுகிற காரியம் மூன்று விதமான ஊழியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியில் சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை இங்கு வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு பங்களிப்பு நமக்கு இருக்க வேண்டும் ஊழியத்தில் என்னுடைய பங்களிப்பு கர்த்துடைய காரியத்தை செய்வதில் என்னுடைய பங்களிப்பு என்ன மூன்று விதமான ஊழியங்களை கர்த்துடைய ஆவியானவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இடைபட விரும்புகிறார் எஸ்தரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எஸ்தரின் புத்தகத்திலிருந்து தான் இந்த நாளில் கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபட விரும்புகிறார் இந்த இடத்தில் முதலில் எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது என்பதை முதலில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதைத் தொடர்ந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஊழியம் எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் எஸ்தரின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில்
முதல் வசனத்தில் வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி. எஸ்தரின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனம். எஸ்தரின் புத்தகத்தில் வாசிங்கம்மா. இஸ்ரவேல் புத்திரர் இல்லையம்மா, தவறா எடுத்திருக்கிறீங்களா? சரி, நல்லா வாசிக்கிறாங்க. ஏதோ சின்ன ஒரு பயம், பரவாயில்ல, எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாம், நம்ம பிள்ளைங்க தானே. எஸ்தரின் புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மெதாத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி. ஆகாகியன், இந்த சம்பவம் உங்களுக்கு மிக நன்றாய் தெரியும். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்டது என்பது உங்களுக்கு மிக நன்றாய் தெரியும். எஸ்தரின் புத்தகத்தை நீங்கள் பலமுறை வாசித்திருப்பீங்க. எஸ்தரின் சரித்திரம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அகாஸ்வேரு ராஜா யாரை அந்த தேசத்தில் உயர்த்துகிறான்? ஆமான் எனப்படுகிற ஆகாகியன் என்கிற ஒரு மனிதனை உயர்த்துகிறான். அந்த ஆகாகியன் யார் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். தொடர்ந்து வாசிங்கள் அந்த வசனத்தில். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு குமாரனாகிய ஆமான் எனும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அந்த தேசத்தில் உயர்த்தி வச்சிட்டான். இந்த ஆமான் என்கிற ஒரு மனிதனை உயர்த்தி வைத்தான். அந்த உயர்த்தப்பட்ட அந்த மனிதனுக்கு அத்தனை பேரும் என்ன செய்ய வேண்டும்? அவனை நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையும் கொடுக்கிறான். ஆனால் அந்த இடத்தில் அந்த மொர்தகாய்க்குள் காணப்பட்ட கர்த்தருடைய அந்த வைராக்கியம், அவருக்குள் காணப்பட்ட வைராக்கியம், பாபிலோனிய தேசத்தில் அடிமைப்பட்ட நிலையில் காணப்பட்டிருந்தாலும் அந்த வார்த்தை அவருக்குள் இருந்ததினால் அந்த வைராக்கியம் காணப்பட்டது. இரண்டாவது வசனத்தில் வாசியுங்கள். ஆகையால் ராஜாவின் அரமனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கவும் இல்லை. நமக்குள்ள ஒரு யோசனை ஏற்பட்டிருக்கலாம், என்னடா அவனை பார்த்து ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னத்துக்கு தேவையில்லாமல் அவனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல, உயர் அதிகாரி தானே. இதில் மொர்தெகாய் வந்து ஒரு என்ன ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிட்டு போயிருந்தா நல்லா தானே இருந்திருக்கும். இதில் என்ன பிரச்சனை? ஏன் இந்த இடத்துல மொர்தெகாய் இந்த மாதிரி செய்தார் அப்படின்னு சொல்லி பல குழப்பங்கள் ஏற்படும். ஏன் மொர்தெகாயினால் இந்த ஆமானுக்கு தலை வணங்க முடியவில்லை? ஏனென்றால் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவன் யார்? ஆகாகியன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சாமுவேலின் முதல் புத்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், 15:20 அவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 15:20 வாசியுங்கள். 15:15 சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து. யாரே ஆகாக? யாரே? யாருடைய ராஜா? அமலேக்கின் ராஜா. அமலேக்கியர்களுக்கு ராஜா தான் யார்? இந்த ஆகாகியன். இந்த அமலேக்கியன் எப்படிப்பட்டவன்? யாத்ராமத்தின் புத்தகத்தில் 17:17 கத்துடி ஆவியானவர் அந்த அமலேக்கியர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். யாத்ராமத்தின் புத்தகத்தில் 17:16 வாசியுங்கள். 17:16 அமலேக்கியர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறைதோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தருடைய யுத்தம் நடைபெறும். இந்த அமலேக்கியன் எப்படிப்பட்டவன்? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா போராடுகிற ஒரு கூட்டம். கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா போராடினவன் யாரு?
கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போராடினவன் யார்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் அப்படின்னு சொன்னவன் யார்? லூசிஃபர், தள்ளப்பட்ட அந்த தூதன் இல்லையா? அப்போ அந்த சிங்காசனத்துக்கு, தேவனுடைய அந்த பரிசுத்த சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு கூட்டத்தின் நேரடி தூதுவர்களாய் காணப்பட்டவங்க தான் யார்? இந்த அமலேக்கியர். அந்த அமலேக்கியர் மேல் ராஜாவாக இருக்கிறவன் தான் யார்? ஆகாகியன். அப்படிப்பட்ட ஆகாகியனுடைய வம்சத்தை சேர்ந்தவன் தான் இந்த ஆமான். அப்படிப்பட்ட ஆமானுக்கு நீ நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னதை எந்த வகையிலும் தேவனுடைய ஆவியை பெற்ற மொர்தெகாயினால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் ஆண்டவுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போராடுகிற இவனுக்கு நான் தலை வணங்குறதா? வணங்கவே மாட்டேன் நான். வேறு யாருக்கோ பிச்சைக்காரனு கூட தலை வணங்க சொல்லு, நான் வணங்கிட்டு போகிறேன். ஆனால் இந்த ஆகாக எனக்கு நான் என்ன பண்ண மாட்டேன்? தலை வணங்க மாட்டேன். ஏன்? எதுக்காக? அவன் என் ஆண்டவுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறவன், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக போராடுறவன். அப்போ கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போராடுகிறான் என்று சொன்னால் அவன் நேரடியாக அந்த இடத்துல சாத்தானுடைய தூதுவனாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனுக்கு முன்பாக நான் எப்படி நான் தலை வணங்க முடியும்? அதுதான் அந்த தேவனுடைய ஆவி அந்த மனிதனுக்குள் இருந்ததுனால தான் அந்த வைராக்கியம் அந்த மனிதனுக்குள் எழும்பினது. அதனால் எஸ்தரின் புத்தகத்துக்கு மீண்டும் வந்து விடுங்கள். 3:2 கடைசி பகுதியில் வாசித்தோம், ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்போ இந்த இடத்துல மொர்தெகாயால் எந்த விதத்தில் வணங்கி போக முடியாது? இப்படி தான் இன்றைக்கு இந்த ஒரு போராட்டம் தான் நம்ம இந்த உலகத்தில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் போராட்டம், நாம் எடுக்கிற இந்த போராட்டம், நாம் போராடி கொண்டிருக்கிற இந்த யுத்த களம் என்பது மாமிசத்துக்கு விரோதமானதல்ல, இரத்தத்துக்கு விரோதமானதல்ல, மாறாக துரைத்தனங்களுக்கு விரோதமாகவும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளுக்கு விரோதமாகவும் நடைபெறுகிற ஒரு யுத்த களத்தில் நீங்களும் நானும் போராடி கொண்டிருக்கிறோம். ஊழியம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் தான் அந்த யுத்த களத்தில் ஃபஸ்ட்டு ரோலில் நிற்கிறோம். நம்ம தான் ஃபஸ்ட்டு நிற்கிறோம், அந்த இடத்துல தான் நிற்கிறோம். நம்மளை கடந்து தான் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் நிற்கிறாங்க. ஊழியம் செய்கிறவங்க தான் முதல்ல நிற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ யுத்த காலத்தில் முதல்ல அடிபட்டாலும் சரி, ஜெயம் கிடைச்சாலும் சரி, முதல்ல யாருக்கு தான் அது தெரிய போகுது? யாருக்கு தான்? அந்த ஃபஸ்ட் ரோலில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரிய போகுது. அப்போ அதனால தான் மொர்தெகாய் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல. நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் பாபிலோனில் அடிமையாக இருக்கலாம், இந்த இடத்துல என் நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கலாம், ஆனாலும் ஆனாலும் என் ஆவி என் ஆண்டோருக்கு மாத்திரம்தான் அடிபணியும் என்று சொல்லி அந்த மனிதனுக்குள் காணப்பட்ட அந்த உத்தமம் அது தான் அந்த இடத்துல பிரச்சனையாக ஏற்பட்டது. உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை தொடர்ந்து எப்படிப்பட்ட காரியம் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்தில் ஆமான் எடுத்த அந்த முடிவு எப்படிப்பட்டதாய் காணப்பட்டது பாருங்கள். ஆமானுக்குள் 5 வாசியுங்கள். 3:5 வாசியுங்கள். ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாயானான். மூர்க்கதனம் அவனுக்குள்ளே ஏற்படுது. என்னையை நீ வணங்க மாட்டுற, என்னையை வணங்க மாட்டுற, மூர்க்கதனம் ஏற்படுது. மூர்க்கதனம் ஏற்பட்ட பொழுது அப்பொழுது அவன் எடுத்த அந்த முடிவு எப்படிப்பட்டது? 6 வாசியுங்கள். ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாய மாத்திரம் தட்டுறது எனக்கு சர்வசாதாரணம் அவன் நினச்சிக்கிட்டான். அப்படி மொர்தெகாயை தட்டுறது எனக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இன்றைக்கும் உலகம் அப்படி தான் நினைக்குது. தேவ ஜனங்களை தட்டுறது என்ன, அது ரொம்ப சுலபம்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்ம இந்திய தேசத்தில் பல அரசியல் தலைவர்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க. இந்த வருடத்துக்குள் கிறிஸ்துவமே எங்கே இருக்காது? இந்தியாவில் இருக்காது அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க தான் எல்லாமே போயிடுறாங்க. நிறைய பேர் அப்படி தான். எத்தனையோ ராஜ்யங்கள் எழுப்பினது, எத்தனையோ ராஜாக்கள் எழுப்பினார்கள், ஆனால் அத்தனை பேரும் விழுந்து போனார்கள். இந்த இடத்துல ஆமான் நினைக்கிறான் மொர்தெகாய் மாத்திரம் தட்டுறது எனக்கு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லி தான் அவன் நினச்சி என்ன சொல்கிறான்னா, தொடர்ந்து வாசியுங்கள். மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியினால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரையெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். ஒட்டுமொத்த யூதர்களையும் அழித்து போடுறான். இதுதான் சத்துருடைய நோக்கமே. சத்துருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இப்போ இந்த கடைசி நாட்களில் இதை நம்ம வெளியரங்கமாக பார்க்கலாம். தேவ ஜனங்கள் என்பவர்களே இருக்கக்கூடாது, அதுதான் அவனுடைய நோக்கமே. அதுக்கு அவன் எடுத்திருக்கிற ஸ்டெப்பெலாம் என்ன தெரியுமா? அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கலாம். செல்ஃபோன் மிகப்பெரிய ஒரு ஆயுதம்.
மிக அதிகமாக செல்ஃபோன் யார்கிட்ட ஆளுகை செய்யப்படுது? யார் ஆளுகை செய்யுது? யாரை சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் பெரியவங்களை அதிகமாக ஆளுகை செய்தா அல்லது சின்ன பிள்ளைங்களை அதிகமாக ஆளுகை செய்தா? யார் ஆளுகை செய்யுது? சின்ன பிள்ளைங்களை அதிகமாக ஆளுகை செய்யுது. அப்போ அவனுடைய நோக்கம் என்னென்னா, அந்த சின்ன வயசுலேயே அவங்களுக்குள்ளே எதை விதைச்சிடணும்? காம விகாரத்தை, அசுத்தத்தை, உலக காரியங்களை விதைத்துட்டா அங்கே விதைக்கப்படுவதற்கு, கர்த்தருடைய வார்த்தை விதைக்கப்படுவதற்கு ஏது இருக்காது அப்படின்றது தான் அவனுடைய நோக்கம். இது ஒரு பக்கம் அப்படி நடக்குது. இன்னொரு பக்கம் பாருங்கள், ஆவிக்குரிய சபைகள் என்கிற போர்வையில் நடைபெறுகிற அலங்கோலங்கள். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு சில பெரிய பிரபலமான பிரசங்கியார்கள் செய்கிற காரியம் என்ன, நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளைகளெல்லாம் நாங்கள் உற்சாகப்படுத்தி அவங்கள தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி, சின்ன பிள்ளைகளை தீர்க்க தரிசனம் சொல்ல வைக்கிறோம், செல்ல வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளை சொல்லும், என்ன சொல்லும், நான் பரலோகத்துக்கு போனேன், ஏசப்பாவை பார்த்தேன், சிங்காசனத்தில் ஏசப்பா உட்காந்துட்டு இருந்தார். அது வரைஞ்சி காட்டும் வேறு. அதை பார்த்தா ஒரு பொம்மை படம் வரைஞ்சி வச்சுருக்கோம் அந்த இடத்துல. பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில எனக்கு. நான் லைவாக பார்த்தேன் அதை. அப்போ தான் என் உள்ளத்தில் ஒரு காரியம் ஓடினது, சத்ருடைய தந்திரம் எப்படிப்பட்டது. சிறு வயதிலேயே பிள்ளைகளை என்ன பண்ணும், ஒரு வஞ்சனைக்கு நேராக நடத்திட்டா, இப்போ இந்த சிறு பிள்ளைகள் தான் நாளைக்கு எலும்பி என்ன பண்ண போகிறாங்க கர்த்தருக்கென்று. வருங்கால சந்ததி அவங்க தானே, அவங்க எலும்பி தான் என்ன பண்ண போகிறாங்க கர்த்தருக்கு, ஊழியம் செய்ய போகிறாங்க இல்லையா. அப்போ அவங்களே இல்லைனா என்ன ஆகிடும்? அவ்வளோதான், கிறிஸ்துவமே இருக்காது. அதான் அவனுடைய நோக்கம், அவனுடைய டார்கெட் பாருங்கள். சரி, இப்போ இருக்கிறவங்க இருக்கட்டும், பிரசங்கிக்கிட்டோம், ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்யட்டும், இப்போ இருக்கிற குடும்பம்லாம் அப்படியே இருக்கட்டும். ஆனால் ஏன் டார்கெட் என்னன்னா, தொலைநோக்கு டார்கெட்னு சொல்லி வைக்கிறான் அவன். சின்ன பிள்ளைங்களெல்லாம் நான் இப்பொழுதே நான் என்ன பண்ணிடுறேன், என்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா, அப்போ வருங்காலத்தில் யார் இருக்க மாட்டாங்க, தேவ ஜனங்கள் என்பவர்களே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுதான், அதுதான் நோக்கம். அதனால தான் சொல்கிறது, நான் சபையில் அடிக்கடி சொல்லுவேன், சண்டே கிளாஸ் ஊழியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழியம், ரொம்ப கனமான ஒரு ஊழியம். உங்கள் கரங்களில் கர்த்தர் சண்டே கிளாஸ் ஊழியத்தை தந்திருந்தாருன்னா நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். ஏன்னா அந்த சிறு பிள்ளைகளை உங்களுக்கு தெரியாது, எத்தனை அந்த சிறு பிள்ளைகளில் எத்தனை அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் விதைக்கிற அந்த விதையானது வருங்காலத்தில் அந்த பிள்ளைகளை ஒரு பெரிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும், பெரிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விதைக்கிறீங்க, ஏன்னா சத்ருக்கு மிக எதிரான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், விஷத்தை விதைக்கிறான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தையை விதைக்கிறோம். அந்த இடத்துல நீ வருங்கால சந்ததியை வேரோடு எடுக்கலான்னு பார்க்குறியா? நாங்கள் வருங்கால சந்ததியை கர்த்தருக்குன்னு நாங்கள் எப்படி எடுத்து போகிறோம், வைராக்கியம் உள்ளவங்களாக எழுப்ப போகிறோன்றது தான் நம்முடைய நோக்கம். அதனால்தான் சிறு பிள்ளைகளுடைய ஊழியம், வாலிபர்கள் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியம் ரொம்ப முக்கியமானது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் பாருங்கள், இந்த ரெண்டு கூட்டத்தை தான் சத்ரு டார்கெட் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டு பேர் மேலே தான் அதிகமான டார்கெட், வாலிப பிள்ளைகள், அடுத்து யார், சிறு பிள்ளைகள். மிக முக்கியமாக வாலிப பிள்ளைகள் மீது அதிகமான ஒரு டார்கெட் இருக்குது. ஏன்னா அவங்கள மோசம் போக்கிட்டால் அதுக்கப்புறம் அவங்களால எழுந்திருக்கவும் முடியாது, கர்த்தருக்காக அவங்க எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இப்படி தான் இந்த ஆமானும் ஒரு முடிவு எடுக்கிறான், மொர்தகாயின் மீது மாத்திரம் கை போடுவது எனக்கு அற்ப காரியம், ஒட்டுமொத்த யூதர்களையும் நான் என்ன பண்ண போகிறேன், சங்கரிக்க போகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தான். இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் சத்ருவின் நோக்கம் அதுதான். ஆனால் இந்த இடத்தில்தான் கர்த்தர் மூன்று விதமான ஊழியங்களை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த மூன்று ஊழியத்தில் ஏதாவது ஒரு இடத்தை நம்ம வகிக்கணும், ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். நம்ம அத்தனை பேர் மீதும் கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார். அந்த பாபிலோனில் அவர்கள் இருந்த அந்த காலகட்டத்தில் மொர்தகாய்க்குள் ஏற்பட்ட அந்த அசைவு என்ன செய்கிறது பாருங்கள், மொர்தகாய் என்ன செய்கிறார் பாருங்கள், 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தகாய் அறிந்தபோது மொர்தகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு போறாராம். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அலறிக்கொண்டு போகிறார். இதுதான் அந்த முதல் ஊழியம். மொர்தகாய் போன்ற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு தேவை. இவங்க தான் அதிகமாக அசைக்கப்படுகிற ஒரு கூட்டம். எதிரியின் திட்டத்தை புரிந்து கொள்ளுகிற, ஆண்டவருடைய தெய்வீக தரிசனத்தை புரிந்து கொள்ளுகிற மகிமையான பாத்திரங்கள். இப்படிப்பட்ட பாத்திரங்களாக நம்ம எழும்பணும் கர்த்தருக்கென்று, நம்ம எழும்பணும். நமக்குள் சத்ருவின் திட்டம் எப்படிப்பட்டதுன்றதை புரிந்து கொள்ளுகிற ஒரு பக்குவம் நமக்குள்ளே வேணும். அதே சமயத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன சாதிக்க நினைக்கிறார்ன்றது நமக்குள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும்.
தேவன் என்னை கொண்டு இந்த பாபிலோனியில் என்ன சாதிக்க விரும்புகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும். அந்த இடத்துல மொர்தெகாய் செய்த அந்த காரியத்தை பாருங்கள். தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, தன் வஸ்திரத்தை கிழித்து கொள்கிறார். இது யூதர்களுடைய முறைமைகள். துக்கமான ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் தங்கள் வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, கிழித்து கொள்வாங்க. தலைமேல் சாம்பலை அள்ளி வாரி போட்டுக்கொள்வார்கள், அல்லது பூமியின் புழுதையை எடுத்து தலைமேல் வாரி போட்டுக்கொண்டு அப்படியே கடந்து போக ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேர் முகங்குப்புற விழுந்து கிடக்க ஆரம்பிப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது பல இடங்கள் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிதான் மொர்தெகாய் துயரமுள்ள சத்தத்தோடு கூட அலறிக்கொண்டு ஓடுகிறார், அலறிக்கொண்டு ஓடுகிறார். இந்த அலறலின் சத்தம்தான், இந்த அலறலின் சத்தம்தான் எங்கு துணிக்கிறது, எங்கு துணிக்கிறது, சூசான் அரண்மனையில் தூங்கி கொண்டிருக்கிற எஸ்தர் ராஜாதிக்கு கேட்க ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிற அந்த முதல் பாத்திரம் இதுதான். தூங்கி கொண்டிருக்கிறவங்களை தட்டி எழுப்புகிற மகிமையான பாத்திரங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம், நம்ம மேலே கர்த்தர் என்ன அழைப்பு வைத்திருக்கிறார், நம்ம குறித்து கர்த்தருக்கு என்ன நோக்கம் இருக்குது, நம்ம குறித்து கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு. இந்த தரிசனம் நமக்கு வேணும், இந்த தரிசனம் நமக்கு வேணும். இன்றைக்கி எத்தனையோ சம்பவங்களை நம்ம பார்க்குறோம், எத்தனையோ சம்பவங்களை பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுறோம். நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்க, குடும்பமாக கடந்தொலையினால ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணி கொண்டது அப்படின்னு சொன்னால் அப்படின்னு ஒரு வார்த்தை அப்படி அப்படி உச்சி கொட்டிட்டு போகிற ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் அதை பார்த்த பொழுது அசைக்கப்படுகிறவர்கள் எத்தனை பேர், அவங்க தான் மொர்தெகாய், அவங்க தான் மொர்தெகாய். இன்றைக்கி அசைக்கப்படணும் நம்ம உள்ளங்கள், நம்ம உள்ளம் அசைக்கப்படணும். நம்ம எப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கணுன்றதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். இந்த கடைசி நாட்கள் எவ்வளவு கொடுமையானது, கொடூரமானது என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்படி சத்ரு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான்றதை நம்ம உணரணும். சத்ருடைய நோக்கத்தை பாருங்கள், இன்றைக்கு அவனுடைய நோக்கம்லாம் பாருங்களேன். தேவ ஜனங்களை சீர்கேடுக்கு நேராக நடத்தும்படிக்கு அவங்க கரங்கள் எதை கொடுத்துருக்குறான், செல்ஃபோனை கொடுத்துருக்கான். நம்மலாம் நம்ம என்ன நினைக்கிறோம், செல்ஃபோன் வந்து பயங்கரமான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நான் நினைக்கிறோம். ஆனால் பலமுறை நான் என்னுடைய வகுப்பில் கூட நான் சொல்லியிருக்கிறேன், நான் சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் த வெரி கர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இதுதான் ரொம்ப சபிக்கப்பட்ட சந்ததி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நான் எல்லாம் அப்படியே பார்ப்பாங்க, ஏன் சார் அப்படின்னு வாங்க. ஏன்னா உன் கையில் இருக்கு பாரு ஒரு செல்ஃபோனு, அது பெரிய கர்ஸ். உன்னை சின்ன பின்னமாக்குது, உன் டைமை திருடுது, உன் சிந்தையை கரைப்படுத்துது, உன் அந்தரங்க வாழ்க்கையை கரைப்படுத்துது, உன் பெற்றோருக்கு விரோதமான ஒரு மனுஷனை உன்னை மாற்றுது, பெற்றோர்களை நீ ஏமாத்துற, உன் அன்பானவர்களை ஏமாற்றத்தக்கதை தூண்டுது அந்த செல்ஃபோன் தான். அந்த தூண்டுதலுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் எதுன்னா அந்த செல்ஃபோன் தான். உண்மைதானே, உண்மைதானே. செல்ஃபோன்னால் பிள்ளைங்க எத்தனை பேர் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள், மிக முக்கியமாக வாலிப பிள்ளைகள், உங்கள் செல்ஃபோன் உங்களை ஆளுகை செஞ்சுதுன்னா அந்த செல்ஃபோனை தூக்கி போட்டுருங்க, வேணாம், செல்ஃபோன் வேண்டாம். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளிடத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, செல்ஃபோனில் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும். பிள்ளைங்க பெற்றோர்கள் அதில் நல்ல மாதிரியாக இருக்கணும், நல்ல மாதிரியாக இருக்கணும். நீங்கள் பாட்டு மொபைலில் அப்படியே ப்ரௌஸ் பண்ணிவிட்டு சேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த சைட்டு, அந்த சைட்லேருந்து இந்த சைட்டு, ஆன்லைன் சைட்டு இங்கே போகிறேன், ஆன்லைன் சேல்ஸு, இந்த அமேசானில் போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன் அப்படியே போயிட்டு இருந்தால் பிள்ளைங்க வேறு பக்கம் போய்டும், வேறு பக்கம் போய்டும். ரொம்ப கண்ட்ரோலாக பார்க்கணும் பிள்ளைங்களே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க மேலே நல்ல ஒரு கவனம் வைங்க. செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணால் கேளுங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேளுங்க. பிள்ளைங்க கேட்கும், வேறு மாதிரி கேட்கும், அப்போ என்னை நம்பலையா, என்னை நம்ப மாட்டேறியா, என் மேலே ஒன்று சந்தேகம் வந்துருச்சான்னு சொல்லி எமோஷ்னலாக பேசும் சில காரியங்கள்லாம். ஆனாலும் என்ன சொல்லணும், நம்பாமலாம் இல்லைம்மா, நம்பாமலாம் இல்லை, ஆனால் ஒன்றை நான் நம்புகிறேன், ஆனால் அந்த செல்ஃபோனை நம்பலை, செல்ஃபோனை நான் நம்பலை. செக் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள் பிள்ளைங்கள. இன்றைக்கு உங்கள் கரங்களில் வேதாகமும் இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அந்த செல்ஃபோன் உங்களை ஆளுகை செய்யும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனங்களை வைத்து நீங்கள் சரிந்து போக ஆரம்பிப்பீங்க. இன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, மொர்தெகாய் என்கிற முதல் கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார், முதல் கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். இந்த மொர்தெகாய் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, அந்த மனுஷன்தான் அந்த இடத்துல அத்தனை பேருக்கு ஒரு தூண்டுதலாக காணப்படுறார், தூண்டுதலாக காணப்படுறார், பயங்கரமான ஒரு தூண்டுதல். பாருங்க மீண்டும் அந்த முதல் வசனத்தை வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு அலறி அடித்துக்கொண்டு ஓடுறாராம், அலறி அடித்துக்கொண்டு ஓடுறாராம். இந்த சம்பவம்
எங்கு போய் ரீச் ஆகுது பாருங்க. நாலாவது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவர்கள் அவருடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். இந்த நியூஸ் யாரை போய் ரீச் பண்ணுது? எஸ்தரை போய் ரீச் பண்ணுது. நம்ம இந்த இடத்துல மொர்தெகாயை வந்து ஒரு தனி மனிதனாக தான் நம்ம பார்க்குறோம். மொர்தெகாய் போல மறைமுகமாக பல பேர் அந்த ஊழியத்தை செஞ்சுருக்கிறாங்க, தெரியுமா? அதான் கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, மொர்தெகாய் இந்த இடத்துல முக்கியப்படுத்தி காட்டப்படுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல முக்கியப்படுத்தி காட்டுகிறார். ஆனால் மொர்தெகாய் போன்ற ஊழியத்தை செய்த மற்றும் ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் அந்த இடத்துல. எந்த ஊழிய யாருன்னு பார்க்கலாம் பாருங்கள். மூன்றாவது வசனத்தில் வாசியுங்கள். ராஜாவின் உத்தரவும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தாங்க. இவங்களெல்லாம் யாராவது தூண்டுனாங்களா? ஜெபிக்க போன்னு யாராவது சொன்னாங்களா? பிரச்சனை எப்படி ஆயிடுச்சு, ஜெபிக்கிறதுக்கு போன்னு சொல்லி யாராவது சொன்னாங்களா? அந்த நியூஸை கேட்ட மாத்திரத்தில் அவங்களே யாருடைய சமூகத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் மொர்தெகாயின் ஆவியை பெற்றவங்க அவங்களாம். இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்குற முதல் கூட்டம் அதுதான். யாரும் அவங்கள உந்தி தள்ளணும்னு அவசியம் இல்லை. சில காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் அல்லது கர்த்தர் உணர்த்தின மாத்திரத்தில் உடனே செயல்பட ஆரம்பிப்பாங்க. தான் சூழ்நிலை எப்படிப்பட்டதுன்னு பார்க்க மாட்டாங்க. எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை, நம்ம இப்படி செய்கிறோமே, இதனால் என்ன பாதிப்பு, அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்குற முதல் கூட்டம் இது தான். யாரும் தூண்ட தேவையில்லை. அவங்கள என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்காக எலும்பி பிரகாசிக்கிறவங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். மொர்தெகாய் போன்று மறைமுகமாய் ஆயிரக்கணக்கான யூதர்கள் சிதறி காணப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம மொர்தெகாய் போல் வெளியில் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக நீங்கள் தேவ சமூகத்தை நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்களும் மொர்தெகாயின் ஊழியத்தை தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு நியூஸை கேட்ட மாத்திரத்தில், ஒரு துக்கமான ஒரு சம்பவத்தை பார்த்த மாத்திரத்தில், யாரோ ஒரு குடும்பத்தை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு வந்த மாத்திரத்தில், உடனே நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை வேறு பிரித்து கொண்டு தேவ சன்னிதானத்தில் போய் அவளுக்காக நீங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்கன்னா, மொர்தெகாயை போன்றவர்கள் பாருங்கள். அவங்கள யாரும் வந்து அந்த இடத்துல தூண்டலை. இஸ்ரவேல் தேசத்தில் இருந்திருந்தால் அவர்களை தூண்டுவதற்கு ஆசாரியன் உண்டு, பிரமாணம் உண்டு, கர்த்தருடைய ஆலயம் உண்டு, பண்டிகைகள் உண்டு அவங்களை தூண்டுவதற்கு. ஆனால் அத்தனை பேரும் சிதறி போயிருக்கிறாங்க. அகாஸ்வரின் ராஜாவின் ராஜ்யத்தில் சிதறி போயிருக்கிறாங்க. தூண்டுதலுக்கு யாரும் இல்லை, ஆனால் அவர்களாகவே தூண்டப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிற அந்த முதல் கூட்டம். நமக்குள் எழும்ப வேண்டிய எழுப்புதல், நமக்குள் பற்றி பிடிக்க வேண்டிய கர்த்தருடைய வைராக்கியம். இன்றைக்கு எத்தனை சம்பவத்தை நம்ம பார்க்குறோம், எத்தனை கொடூரமான சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதில் நம்முடைய தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிற பாலியல் குற்றங்கள் அதிகமாக பெருகி கொண்டிருக்கு, உச்ச கட்டத்தை போய் தொட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, ஊழியத்தில் நாம் பார்க்குற அலங்கோலங்கள், எத்தனை அலங்கோலங்களை பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தெல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணி யூடியூப்பில் போட்டு கொண்டிருக்கிறாங்க. அதனால் ப்ரோஜனம் இல்லை. ஆனால் அந்த ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? இப்படி ஒரு ஊழியக்காரன் இப்படி செய்கிறான், சரி, ஜனங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினா நல்லது தான், ஆனால் அதே ஊழியம் இல்லையே. இன்றைக்கி நம்ம எப்படி மொர்தெகாய் போல் தேவ சமூகத்தை போய் தேடுகிறோமா? இன்றைக்கி தேவ சமூகத்தை தேடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மொர்தெகாய் போன்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த மொர்தெகாயின் சத்தம் யாரை அசைக்கிறது? எஸ்தரை அசைக்குது. பேலஸில் இருக்கிறாங்க அந்த அம்மா, சூசான் அரண்மனையில் ராஜாத்தி, பெரிய ஒரு பேலஸ், சுகபோகமான ஒரு வாழ்க்கை. என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல, வெளி உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்றைக்கி கிறிஸ்துவத்தில் ஒரு கூட்டம் அப்படி தான் இருக்குது. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், தேவனுடைய தொடுதலை பெற்றவங்க தான். ஆனால் தங்களை குறித்து கர்த்தருக்கு என்ன நோக்கன்றது அவங்களுக்கு தெரியாது. ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. அப்படி கை தட்டினாங்கன்னா போதும், ஒரு நாலு பேர் வந்து நிற்பான் அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துட்டா போதும், என்னாச்சு ராணி அப்படின்னு ஓடி வரத்துக்கு ஒரு நாலு பேர் இருப்பான். அந்த அளவுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷிக்கு வெளியில் என்ன நடைபெறுதுன்னே என்ன பண்ணல தெரியல. வசனத்தில் பாருங்க, நான்காவது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தரின் தாதிமார்களும் அவளுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு அறிவித்தார்கள். யார் தான் கொண்டு போய் சொல்கிறாங்க இதம்மா? உங்களுக்கு தெரியுமா மொர்தெகாய் யார்? எஸ்தருக்கு யாருங்க சத்தமாக சொல்லுங்க. சித்தப்பாவா,
பெரியப்பாவா அவர் தான் காட் ஃபாதர் வளர்த்தவர் அவர் தான் யார் எஸ்தர வளர்த்து எடுத்தவர் அவர் தான் இல்லை அப்போ உங்களுக்கு தெரியுமா உங்கள் தகப்பனார் இப்படி வஸ்திரத்தெலாம் கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாரு தன்னை வளர்த்தெடுத்த தகப்பனார் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு போனது கூட யாருக்கு தெரியல யாருக்கு தெரியல எஸ்தருக்கு தெரியல உங்கள் அப்பாவுக்கு ஒரு துக்கம்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கொஞ்சம் கவலையாக இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அது கடந்தது போகுது அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா உங்கள் அப்பாவோட போய் நீங்கள் விசாரிக்க மாட்டீங்க என்னப்பா நீங்கள் டல்லாக இருக்கிறீங்க என்னப்பா இன்றைக்கி ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க என்னம்மா நீங்கள் இன்றைக்கி சோகமாக இருக்கிறீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டிங்களா எத்தனை பேருடைய பிள்ளைகள் கேட்குறாங்க அந்த மாதிரி கை ஊற்றி காட்டுங்க பாருங்கள் சில கரங்களை நான் பார்க்குறேன் சில பிள்ளைங்களாம் அப்போ என்ன பண்ணுது நீ எப்படியே கிடந்துட்டு போ எனக்கு காஃபியை போட்டு வை டீயை போட்டு வை மேகி எடுத்து வை அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை போய்டும் அப்படி தான் எஸ்தர் அங்கே இருந்தாங்க எஸ்தருக்கு யார் எடுத்துகிட்டு போய் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை தாதிமார்கள் போய் சொல்கிறாங்களா சர்வன்ஸ் போய் சொல்கிறாங்களாம் உங்களுக்கு தெரியுமா உங்களை வளர்த்தெடுத்தாரே முருதகாய் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஓடினாராம் அப்போ உடனே அந்த அம்மா என்ன செய்தாங்களாம் பாருங்க வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை அதனாலே ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்தி இருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவனை உடுத்து விற்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினான் அந்த செய்த காரியம் என்ன அந்த ரெட்டெல்லாம் எடுத்து போட்டு சொல்லுங்க ரெட்டுனா அந்த சணல் வஸ்திரத்தை தரித்து கொள்வார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த துக்கமான அந்த சமயத்தில் அந்த சணல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு அப்படியே சாம்பலில் விழுந்து கிடப்பாங்க அப்போ எஸ்தர் என்ன சொல்கிறாங்களா அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க உங்களுக்கும் நாங்கள் புதுசாக ஒரு ட்ரெஸ் அனுப்பி வைக்கிறேன் அதை எடுத்துக்குங்க இன்றைக்கி பாருங்கள் எஸ்தருடைய நிலைமை எப்படி இருந்தது பார்த்தீங்களா எஸ்தருடைய நிலைமை எப்படி இருந்தது வெளியில் ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பு யூத ஜனங்கள் அத்தனை பேருக்குள்ள ஒரு பெரிய கொந்தளிப்பு ஆனால் இந்த அம்மா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க நல்லா இலைப்பாரி கொண்டிருக்கிறாங்க தூங்கி கொண்டிருக்கிற எஸ்தர்கள் சுகபோகமான வாழ்க்கையில் தூங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் நான் ஜெபித்தா எனக்கு பதில் கிடைச்சிருது என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு என் குடும்பத்துக்கு தேவையானது கிடைக்குது கர்த்தர் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நல்லா படுத்து தூங்குற ஒரு கூட்டம் இருக்குது இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட கூட்டமாக இருந்துடாதீங்க எஸ்தரை எழுப்புவதற்காகத்தான் கர்த்தர் அந்த இடத்துல முருதகாயை அனுப்புகிறார் அந்த இடத்துல பாருங்கள் அவர் என்ன பண்ணாரா முருதகாய் என்ன பண்ணாராம் பாருங்கள் அவனும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் எனக்கு இது வேணாம் நான் இதை ஒன்று என்கிட்ட எதிர்பார்க்கல உன்ட்டு எதிர்பார்க்கல இதை நான் எதிர்பார்க்கல இன்றைக்கு பல சமயத்தில் இப்படி தான் முருதகாய் இந்த இடத்துல ஒரு ஊழியக்கார் என்ற ஒரு ஸ்தானத்தில் அங்கே நிற்கிறார் நீ காணிக்கை எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னு ஊழியக்காரனுங்க போதுமா போதும் நீ தூங்குறது தூங்கிட்டே இரு தூங்கிட்டாரு அடுத்த முறை வரும்போது இன்னும் நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்துகிட்டு வா முன்னாடி அனுப்பின ட்ரெஸ் எனக்கு கொஞ்சம் ஃபிட்டிங் சரியாக இல்லை கொஞ்சம் இந்த பக்கம் லூஸாக இருந்தது கொஞ்சம் பிடிச்சி கரெக்டாக அனுப்பிவிடு இன்றைக்கி இப்படி போகிற ஒரு ஊழியக்காரர் இருக்கான் அப்படிப்பட்ட கூட்டமாக நம்ம இருக்கக்கூடாது முருதகாய் என்ன செய்தாராம் அதை நிராகரித்தார் அவனும் அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான் அப்போ தான் இந்த அம்மாவுக்கு விஷயமே தெரியாது என்ன தான் பிரச்சனை ஏன் ஏற்றுக்க மாட்டார் முருதகாய் ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டுகிறார் தொடர்ந்து வாசியுங்கள் 5வது வசனத்தை அப்பொழுது எஸ்தர் தன் பணிவிடைக்கென்று ராஜாவினால் நியமித்திருந்த அவருடைய பிரதானிகளில் ஒருவனாகிய ஆத்தாகை அழைப்பித்து காரியம் என்ன அதின் முகாந்தரம் என்ன என்று அறியும்படி முருதகாயினிடத்தில் விசாரிக்க அவனுக்கு கட்டளையிட்டான் போய் என்னன்னு விசாரிச்சுடுவாங்க நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்து அனுப்பினேன் ஆனால் அவர் வந்து அது முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டாரு தூக்கி எரிஞ்சிட்டார் இந்த மாதிரிலாம் அவர் செஞ்சதே இல்லை என்னன்னு தெரியல எனக்கு அப்போ இந்த அம்மாவுடைய காது எந்த அளவுக்கு அடைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா சுகபோகமான வாழ்க்கை அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு அடைச்சி போட்டுருச்சு இன்றைக்கி தேவ ஜனங்களில் ஒரு கூட்டம் இப்படி தான் இருக்குது தன்னை குறித்து கர்த்தர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறார் தன் வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதுக்காக கர்த்தர் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார் நம்மளை எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடத்தி கொண்டிருக்க இதெல்லாம் எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை எனக்கு என் வயிறு நிறைஞ்சுது என் குடும்பத்துக்கு எல்லாம் கிடைக்குது அது போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க ஒரு கூட்டம் அப்படியே சுகபோகமான வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அந்த எஸ்தரை எழுப்புகிற ஒரு முருதகாய் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்தில்
இப்படிப்பட்ட ஒரு எஸ்தரை தான் கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். உடனே எஸ்தருக்கென்று ஒரு தனிப்பட்ட ஒரு பிரசங்கத்தை மொர்தகாய் அந்த இடத்தில் செய்வதை நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம் பாருங்கள். அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை மொர்தகாயின் மூலமாய் எஸ்தருக்கு புறப்பட்டு போகிறது. ஆனால் எஸ்தர் அந்த இடத்துல சொன்ன ஒரு காரியம் என்ன, அந்த இடத்தில் பாருங்கள் 4:10 வாசியுங்கள். அப்பொழுது எஸ்தர் ஆத்தாகினிடத்தில் மொர்தகாய்க்கு சொல்லி அனுப்பினது யாராவது அழைக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவினுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த முப்பது நாள் அளவும் ராஜாவினிடத்தில் வரவழைக்கப்படவில்லை என்று சொல்றாங்களாம். ராஜா கிட்ட அவர் அழைக்காம போயிட்டா தலை தப்பாது, நான் செத்து போயிடுவேன். 30 நாளாக ராஜா என்ன பண்ணல, அழைக்கவில்லை. ராஜா யார் எஸ்தருக்கு? ராஜா யாருங்க? கணவன் தானே. கணவன் முகத்தை பார்க்காம இந்த அம்மா எத்தனை மாதமாக இருக்கிறாங்க, எத்தனை நாள் இருக்கிறாங்க? 30 நாள். அந்த மாதிரி யாராவது இருந்திருக்கீங்களா இங்கே? அப்போ என்ன அர்த்தம், அரண்மனையில் தானே இருக்கிறோம், அந்த மூஞ்சை பார்த்தானா பார்க்காம இருந்தான் அப்படி நினச்சிட்டாங்களோ நமக்கு தெரியல. அந்த மூஞ்சை பார்த்தானா பார்க்காம இருந்தான்னா நம்மளுக்கு வர வேண்டியது வந்துருச்சு, கிடைக்க வேண்டியது கிடைஞ்சிருச்சு, அவர் சீர்ந்தானா செத்தானா அப்படி நினச்சிட்டு 30 நாள் இருந்துட்டாங்களோ நமக்கு தெரியல அந்தம்மா. ஆனால் அந்தம்மாவுக்குள்ளே ஒரு காரியம் சொல்கிறாங்க, ராஜாவுடைய சமூகத்துக்கு போனோன்னா அவர் அழைக்காமல் போயிட்டா, ஒருவேளை அந்த செங்கோலை எனக்கு முன்பாக நீட்டாமல் போயிட்டார்னா அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் அவங்க தலை என்ன ஆகிடும், தப்பாது, சாகடிக்கப்படணும். இப்படி இருக்கும்போது நான் எப்படி போக முடியும், இன்றைக்கி நம்ம பல சமயத்தில் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கூட வந்து இடைபடுது. ஆனால் நம்ம பல சாக்குப்போக்குகள் சொல்கிறோம், ஐயோ என்னால் இதை செய்ய முடியாதே, ஐயோ என்னால் இங்கே போக முடியாதே, எனக்கு இந்த வேலை இருக்கே, அந்த வேலை இருக்கே, என் குடும்பத்தில் இப்படி இருக்கே, பல சாக்குப்போக்குகளை வரிசைப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு சாக்குப்போக்கு சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவன், கர்த்தருடைய காரியம் என்று சொன்னாதான் அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பல காரியங்களை முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் உலக காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை முந்தி அடிச்சுட்டு செய்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பாருங்கள், யோசித்து பாருங்கள், சபைக்கு வரணும்னா எத்தனை பேர் சாக்குப்போக்கு சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்க, உண்மையாக இல்லையா? எல்லா ஊழியக்காரனுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான், உண்மை தானே? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு குடும்பமாக வராமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தலை வலிச்சுது பாஸ்டர், இன்றைக்கி அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பாஸ்டர், இது பாஸ்டர், ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. ஆனால் உலக காரியங்களாக இருந்ததுன்னா, இப்போ அந்த ஃபங்க்ஷன் தான், ஆனால் இன்றைக்கி பிள்ளைக்கு பப்ளிக் எக்ஸாம், ஏ ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லுவாங்களா? அவங்க ஃபங்க்ஷன் தான் நம்மளுக்கு முக்கியம், எக்ஸாம் அடுத்த வருஷம் எழுதிக்க, ஃபெயில் ஆகணும்னு சொல்லுவாங்களா? ஐயோ, பிள்ளைக்கு படிப்பு முக்கியம். அப்போனா கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளப்படுகிறார், படிப்பு தான் முதல்ல நிற்கிது, தேவ சமூகம் அவர்களுக்கு பின்பாக தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது. இந்த இடத்துல மொர்தகாய் சொல்லி அனுப்பின அந்த தேவ தூதை எஸ்தர் நிராகரிக்கிறாங்க, என்னால் போக முடியாது, போனால் என்னுடைய ஜீவன் இருக்காது என்று சொல்கிறாள். சாக்குப்போக்குகள் இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ சாக்குப்போக்குகள் சொல்லலாம், எத்தனையோ காரியங்களை முன்னிலைப்படுத்தி என்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி பல காரியங்களை இங்கே சொல்லிக்கொண்டிருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது மொர்தகாயின் மூலமாய். எப்படி புறப்பட்டு வருகிறது? 14 வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர், ஒரு ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, நீ கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யலனா அந்த ஊழியமே நடைபெறாதுன்னு நீ நினைக்காத, நீ செய்யலனா வேற யாரை கொண்டு வேணாலும் என் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இன்றைக்கு பல பேர் நினைக்கலாம், நான் இல்லைனா என்னால் இந்த காரியத்தை யாராலும் செய்ய முடியாது. நிச்சயமாக இல்லை, உடன்படிக்கை பெட்டி தனக்குத்தானே யுத்தம் பண்ண வல்லமை உள்ளதாக இருக்குது. சுமந்து கொண்டு போவதற்கு ஆசாரியன் தேவையில்லை, யுத்தம் பண்ணுறதுக்கு யுத்த சேனை தேவையில்லை, உடன்படிக்கை பெட்டி மாத்திரமே பெலிஸ்தீன் தேசத்துக்குள்ளே போய் என்ன பண்ணும்,
எதை கவுக்கணுமோ எதை தட்டணுமோ யாரை வீழ்த்தணுமோ எல்லா வேலையும் தனியாக செஞ்சுட்டு வர்றதுக்கு என் ஆண்டவரால் முடியும். ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், என் பிள்ளைங்க செய்யணும் எனக்காக அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அதை தான் முருதகாய் அந்த இடத்துல சொல்கிறார், நீ நினைக்காத, நீ செய்யலைன்னா வேறு யாராலும் செய்ய முடியாது, நீ நினைக்காத. யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறு இடத்துலேருந்து எழும்பும், நீ முழங்கால் படிக்கலன்னா வேறு யாரும் முழங்கால் படிக்க மாட்டாங்கன்னு நினைக்காதே. நீ கண்ணீர் வடித்து ஜெபிக்கலன்னா வேறு யாரும் ஜெபிக்க மாட்டாங்க, நீ நினைக்காத. ஜெபிப்பதற்கு கர்த்தரால் ஆட்களை எழுப்ப முடியும், என் ஆண்டவரால் ஊழியம் செய்வதற்கு யாரையும் எழுப்ப முடியும், என் ஆண்டவரால் எழுப்ப முடியும். யாருமே இல்லைனா என் ஆண்டவரே தனக்கு தானே என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். இந்த ரகசியத்தை நீ புரிந்து கொள்ளும் சொல்லி, ஒரு கடுமையான ஒரு பிரசங்கம்தான் அது, கடுமையான பிரசங்கம்தான். பல சமயத்தில் பிரசங்கங்கள்லாம் ரொம்ப கடுமையாக தான் இருக்கும், கடுமையாக தான் இருக்கும். ஆனால் கடுமையாக வர்றதுக்கு எதுக்கு தெரியுமா, நமக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற பாக்கியத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாதுன்ற ஆதங்கத்தில் தான் கர்த்தர் பேசுகிறார். அப்போ எஸ்தருக்கென்று வைத்திருக்கிற அந்த பாக்கியத்தை யார் இழந்து போகக்கூடாது, எஸ்தர் இழந்து போகக்கூடாது. அதுக்காக தான் கடுமையான ஒரு பிரசங்கத்தை முருதகாய் அந்த இடத்துல செய்கிறார். பாருங்கள், யோசித்து பாருங்கள், நீ நினைக்காத, நீ செய்யலன்னா அவை யாரும் செய்ய மாட்டாங்க நினைக்காத. அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போமா, வாசியுங்கள். 14வது வசனத்தில், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பு. என் ஆண்டவர் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ணுவார், எங்களுக்கு ரட்சிப்பை எழும்ப செய்வார், எப்படியாவது செய்வார். இன்றைக்கு இந்திய தேசத்தில் இன்றைக்கு நாம சுவிசேஷத்தை விதைக்கலன்னா வேற யாரையாவது கொண்டு என்ன பண்ணுவார், கர்த்தர் விதைப்பார். கர்த்தரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, என் ஜனங்க செய்யணும், என் ஜனங்க எனக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த இடத்துல மற்றும் அடுத்த இரண்டாவது கடுமையான ஒரு பிரசங்கம் புறப்பட்டு வருது, தொடர்ந்து வாசியுங்கள். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ அழிஞ்சு போயிடு, அதை தெரிஞ்சுக்கோ. இது எப்படிப்பட்ட பிரசங்கம் பார்த்தீங்களா. இன்றைக்கி பல சமயத்தில் சில பேர் சொல்லலாம், இன்றைக்கி பாஸ்டர் ரொம்ப டஃப்பாக பேசிட்டார், ரொம்ப காரசாரமாக பேசிட்டார்லாம் சொல்லுவாங்க. பல பேருக்கு என் மேலே நிறைய ஆதங்கள்லாம் இருக்கும் என் சபையில், ஏன்னா பல சமயத்தில் சவுக்கடி தான் வரும்ல. ஆனால் நோக்கத்தை பார்த்தீங்களா, அவர் சொல்கிற நோக்கத்தை பாருங்கள். இப்போ நாங்களாம் தப்பிச்சுக்குவோம், நீ என்ன பண்ணிவிடுவேன் அப்படி தானங்க சொன்னார், அப்படி தாங்க சொன்னாராங்க. நாங்கள் தப்பிச்சுக்குவோம், ஏன்னா எங்களுக்கு சகாயம் வேறு இடத்துலேருந்து என்ன பண்ணோம், எழும்பிடும். ஆனால் அரண்மனையில் இருக்கிற நீ என்ன ஆகிடுவேன், செத்து போயிடுவேன் அப்படின்றார். பாருங்கள் அந்த வசனத்தில் பாருங்கள், நீயும் நீ மாத்திரம் இல்லை, ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும், உன் தகப்பன் குடும்பமும் குடும்பத்தாரும் அழிவீர். நீ மாத்திரம் சாவதில் ஒட்டு மொத்த குடும்பத்தையும் நீ சாவடிச்சிடுவ அப்படின்றார். இதை தான் கர்த்தரும் சொல்கிறார், இன்றைக்கி நீ ஊழியம் செய்யாவிட்டால், நீ கர்த்தருக்கென்று எழும்பாவிட்டால், நீ கர்த்தருக்கென்று கிரியை செய்யாவிட்டால், நீ உன்னுடைய சுகபோக வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருந்தேனா கர்த்துடைய வார்த்தை உன்னோடு கூட தொடர்ந்து இடைப்பட்டும், கர்த்தருக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யாமல், விட வேண்டிய காரியத்தை விடாமல், நான் இப்படி தான் வாழ்க்கையை வாழ்வேன், என் வாழ்க்கை இப்படி தான், நான் அரண்மனையில் இருக்க பிறந்தவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தினா உன்னை நல்லா தெரிஞ்சுக்கும், நாங்களாம் தப்பிச்சுக்குவோம், நீ மாட்டிக்குவே. அப்போனா என்ன அர்த்தம், கர்த்தர் எப்படி சொல்கிறார் புதிய ஏற்பாட்டு சபைக்கு, நாங்களாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டுருவோம், நீ என்ன பண்ணிவிடுவே, கைவிடப்பட்டுருவேன். அதை தான் சொல்கிறார். ரொம்ப கடுமையான பிரசங்கம் தானே, மொதல் பிரசங்கம் அது, உன்னை தான் நாங்கள் நம்பியிருக்கணும், நீ நினைக்காத, நீ இல்லைனா வேறு ஒரு ஆளை கர்த்தர் எங்களுக்கு எழுப்புவார். அப்போ நம்மளுக்கு என்ன, இப்போ யார்கிட்ட நீங்கள் வந்து உதவிக்காக நீங்கள் போகிறீங்க, ஏதோ பண தேவைக்காக யார்கிட்டே போகிறீங்க. இந்த உதாரணத்தை நான் சொல்லக்கூடாது, கடன் வாங்க தெய்வ ஜனங்கள் போகவே கூடாது. ஏதோ போயிட்டீங்க, அவர்கிட்ட போய் கேட்க போகிறீங்க, ஐயா ஒரு 10,000 ரூபாய் கொடுங்கன்றீங்க. அவர் வந்து அப்படியே கொஞ்சம் பிகிவ் பண்ணுறார், நீ கொடுக்கலன்னா பரவாயில்ல, 4 பேர் இருக்கிறான் எனக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், அப்பயே இங்கே வந்து அங்கே போய் வாங்கிக்கோ அப்படின்னு தானே சொல்லுவார். எஸ்தர் அப்படி தானே சொல்லியிருக்கணும், அப்போ போ அங்கே போய் கேட்டுக்கு போ அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் எஸ்தருடைய உள்ளத்தை அதை அசைக்குது. ரெண்டாவது பிரசங்க என்ன, நாங்கள் பிழைச்சிக்குவோம், நீ என்ன பண்ணுவேன், நீ அழிந்து போய்டுவே, நீ மாத்திரம் அழியறதில்லை, உன் ஒட்டுமொத்த குடும்பம் என்ன பண்ணிடும், அழிந்து போய்டும். தொடர்ந்து வாசியுங்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னா. உனக்கு தெரியுமா இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைத்தது காரணம் என்ன, இந்த நேரத்துக்கு நீ உதவி செய்யணுன்றதுக்காக தான் கர்த்தர் உன் கரங்களில் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு உங்கள் கரங்களில் கர்த்தர் பிளஸ் பண்ணியிருக்கிறார், உங்கள் குடும்பத்தை பிளஸ் பண்ணியிருக்கிறாருன்னு எதுக்கு தெரியுமா, நான் என் குடும்பம் என் கணவன் என் பிள்ளைங்க அப்படின்னு சுயநல வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இல்லை, நம்ம ஒரு பிளெஸ்ஸிங்காக மாறணும் மற்றவங்களுக்கு. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குற காரியம், நம்ம பிளெஸ்ஸிங்காக மாறணும். என்ன ஆசீர்வதித்தா போதாது கர்த்தர், நான் மற்றவங்களுக்கு யாராக மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும். இதுதான் நம்முடைய நோக்கம். கரங்களை வைத்து சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆண்டவரே
நான் ஆசீர்வதிக்கப்பட்ட போதாது, நான் யாராக மாறணும், ஆசீர்வாதமாக மாறணும், நான் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். அப்போ நீ மாத்திரம் பிளஸடாக இருக்க விரும்பாத, நீ யாரை மாறணும், மற்றவங்களுக்கு பிளஸ்ஸிங்காக மாறணும், நீ ஆசீர்வாதமாக மாறணும். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது நோக்கமே அதுதான், அதுதான். அப்போ எஸ்தர் இத்தனை நோக்கங்களை இத்தனை காரியங்களை வரிசைப்படுத்தினாலும் அந்த பிரசங்கம் எஸ்தரின் உள்ளத்தை அசைத்தது. அசைத்த மாத்திரத்தில் எஸ்தர் சொன்ன அந்த மறுமொழி எப்படிப்பட்டது பாருங்கள். 15 மற்றும் 16 வசனத்தை அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்லச் சொன்னது, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூட்டி வரச் செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் குசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னால் சாகிறேன். என்ன மாற்றம் பார்த்தீங்களா? மாற்றத்தை கொண்டு வருகிறவன் தான் மொர்தெகாய். கர்த்தருடைய வார்த்தை மாற்றத்தை கொண்டு வரும் அந்த இடத்துல. அதான் மொர்தெகாயின் ஊழியம். மொர்தெகாய் போன்ற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தூங்கி கொண்டிருக்கிற எஸ்தரை தட்டி எழுப்புகிறார். எஸ்தருக்குள்ள ஆழமான அர்ப்பணிப்பு. பரவாயில்ல, நான் செத்தாலும் சாவுறேன், என் ஜனங்க தப்பி வைக்கப்படணும். அப்போ மொர்தெகாய்க்குள்ளே இருந்த அதே பாரம் இப்போ யாருக்குள்ளே வந்துருச்சு? அப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிற பாரம் உங்களுக்குள்ளே வரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற பாரத்தை நீங்கள் யாருக்குள்ளே தரணும்? மற்றவங்களை தரணும். இதை தான் கர்த்தர் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். முதல் ஊழியம் யாருடையது? மொர்தெகாய் போன்ற ஒரு கூட்டம், அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக நம்ம இருக்கணும். ரெண்டாவது கூட்டம் எப்படிப்பட்டது? அங்கே தான் எஸ்தர் அந்த இடத்துல சொல்கிறாங்க, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஜெபிக்கிற கூட்டம் இரண்டாவது கூட்டம் கர்த்தர் எதிர்பார்க்குற இரண்டாவது கூட்டம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம். பணம் முக்கியம் இல்லை. இன்றைக்கி பணத்தை கொடுத்து தாங்கிட்டால் போதும் நிறைய பேர் நினைக்கிறேன். பணம் முக்கியமே இல்லைங்க. வெள்ளியும் பொண்ணும் ஆண்டவருடையது, அதெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். ஜெபிக்கிற கூட்டம் தான் சபையில் வேண்டும். சபையில் தூண்கள் போல காணப்படுறவங்க யார் தெரியுமா? ஜெபிக்கிறவங்க தான். ஜெபிக்கிற ஜனங்க தான் கர்த்தருக்கு வேணும். நீங்கள் உங்கள் ஊழியக்காரனுக்காக ஜெபிங்க, ஊழியங்களுக்காக ஜெபிங்க. உங்கள் சபையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ரெண்டாவது கூட்டமாக இருக்கிறீங்க. முதல் கூட்டம் மொர்தெகாய், ரெண்டாவது கூட்டம் ஜெபிக்கிற ஒரு கூட்டம். வெளியில் யாரும் தெரியாது, அவங்க பேர் ஊரெலாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் அத்தனை பேரும் தேவ சன்னிதானத்தில் தங்கள் உள்ளத்தை ஊற்றி என்ன பண்ணுறாங்க? ஜெபிக்கிறாங்க. யாருக்காக ஜெபிக்கிறாங்க? எஸ்தருக்காக ஜெபிக்கிறாங்க. எதுக்காக? எஸ்தருக்கு தேவையான கிருபை பலத்தை நீங்கள் தரணும், போய் நிற்கணும் அந்த இடத்துல. மூன்று கூட்டத்தை காட்டுறார். முதல் கூட்டம் மொர்தெகாய் போன்றது, இரண்டாவது கூட்டம் ஜனங்கள், ஜெபிக்கிற ஜனங்கள், மூன்றாவது எஸ்தர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இறங்கி போகிறேன், நான் செய்கிறேன் கர்த்தருக்காக. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் சரி, என் உயிர் பாதிக்கப்பட்டாலும் சரி, என் வாழ்க்கையில் என்ன சேதம் ஏற்பட்டாலும் சரி, நான் கர்த்தருக்காக செய்கிறேன் என்று சொல்லி ஓடுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீ இந்த மூன்று கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டமாக நீ இருக்கணும். மற்றவங்களை தூண்டணும் கர்த்தருக்கு. என்று நம்ம அப்படி ஒராசிட்டு போயிட்டாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? அந்த வைராக்கியம் பற்றி எரியணும். உடனே கர்த்தருக்கின்ற அவங்க எலும்பத்தக்கதான காரியம் அங்கே நடைபெறணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல படிக்கிற பிள்ளைகள், உங்கள் கல்லூரியில், பள்ளிக்கூடத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில் மற்றவங்களை கர்த்தரண்டையில் தூண்டுகிற ஒரு கூட்டமாக நீங்கள் காணப்படணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ வைராக்கியம் மற்றவர்களுக்கு என்ன பண்ணும்? பற்றி பிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருந்து என்ன பண்ணும்? கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டியது அவசியம். பாருங்கள், எல்லா இடத்துலையும் மொர்தெகாய் அந்த இடத்துல இருந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஒரு அசைவு கர்த்தர் ஏற்படுத்துகிறார். பாருங்கள், ஆச்சரியமான ஒரு அசைவு. மீண்டும் அந்த 16வது வசனத்தை வாசியுங்கள். நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் குசியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். பாருங்க, நான் சும்மா தூங்கிட்டு இருக்க மாட்டேன். மேலே நான் என்ன பண்ண போறேன்? உபவாசத்தை ஜெபிக்க போறேன். உபவாசம் எதுக்கு ஜெபிக்கணும்? உபவாச ஜெபம், என் பொண்ணு கல்யாணம் ஆகணும், நல்ல வேலை கிடைக்கணும்,
ஒரு நல்ல லேண்டு வாங்கணும், இதுக்கெல்லாம் உபவாசம் இருக்காதிங்க, வேணாம் அதெல்லாம். அந்த உபவாசம்லாம் தவறான உபவாசம். வேதத்தில் வாசித்து பாருங்கள், யாராவது இதுக்கெல்லாம் உபவாசம் பண்ணாங்களான்னு பாருங்கள். உபவாசம் பண்ணதுலாம் எதுக்காக உபவாசம் பண்ணாங்க? தங்களை சீர்படுத்துவதற்காக தெய்வ சன்னிதானத்தில் உபவாசித்தாங்க. யுத்தத்தில் ஜெயத்துக்காக உபவாசம் பண்ணாங்க. ஊழியத்தின் ஜெயத்துக்காக உபவாசம் பண்ணுங்க. நம்ம உபவாசம்லாம் மாறட்டும். இன்றைக்கி சுயநலமாக மாறிடுச்சு எல்லாமே. ஜபம் சுயநலமாக மாறிடுச்சு, உபவாசம் சுயநலமாக மாறிடுச்சு, எல்லாமே சுயநலம் சுயநலம் சுயநலம். எதுக்கு உபவாசம் பண்ணுறீங்க? வெள்ளிக்கிழமான உபவாசம் எதுக்கு? நிறைய பேருக்கு எதுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உபவாசம் நம்ம சபையில் நடைபெறுகிறது? யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? வருகிற ஜனங்களுக்காகல்ல. அப்போ என்ன அருமையாக போகுது பார்த்தீங்களா? மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது தான் உபவாச ஜெபம். இப்போ இந்த இடத்துல அந்த ஜனங்கள் எல்லாம் ஜெபித்தது எதுக்காக? எதுக்காக? எஸ்தருக்கு பாதுகாப்பு தரணும், அதுக்காக ஜெபிக்கிறாங்க. எஸ்தர் எதுக்காக ஜெபிக்கிறாங்க? ஆண்டவரே, நான் போகிற காரியத்தில் என்ன இருக்கணும்? எங்களுக்கு ஜெயம் கிடைக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? தப்பி வைக்கப்படணும். எஸ்தர் இந்த இடத்துல ஜெபித்தாங்களா? எஸ்தர் இந்த இடத்துல ஜெபித்தாங்களா? ஆண்டவரே, நான் அகாஸ்வருக்கும் மேலே அப்படி வந்துடணும், வந்துட்டு எல்லாத்தையும் மாற்றிடலாம், அகாஸ்வருவே வந்து எல்லாத்தையும் என் கையில் ஒப்பு கொடுத்துடணும். அகாஸ்வர் அதை கூட செஞ்சார் அந்த இடத்துல. எஸ்தர் ராஜாத்தியே, நீ என்னத்தை கேட்டுக்கொள்வது என்ன? ராஜ்யத்தில் பாதி கேட்டால் கூட நான் உனக்கு என்ன பண்ணுறேன்? தருகிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல சொன்னேன். ஆனால் எஸ்தர் அதை நிராகரித்தாங்க. இன்றைக்கு கர்த்தருக்காக ஓடுகிற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். கர்த்தருக்காக நம்ம ஓடணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, செய்வதுதானே எஜமானனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் கரங்களை உயர்த்தி ஓடி ஓடி உழைக்கணுமே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் யஜமானனே, யஜமானனே என் இயேசு ராஜனே. மிஷனரிமார்களுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்க. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகள், ஆனால் என்றைக்குமே கர்த்தர் தங்களுக்கு என்று வைத்த இலக்கை விட்டு பின்வாங்கி போனதே இல்லை. அதோனிராம் என்கிற ஒரு மிஷினரி மாதிரி குறித்து நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியாது. தன்னுடைய இளம் வயதிலேயே, இளம் வயதிலேயே ஊழியத்திற்காக இலங்கை தேசத்துக்கு புறப்பட்டு வந்த ஒரு மனிதன், இலங்கை தேசத்துக்கு வந்த ஒரு மனிதன். சரிதானே நான் சொல்கிறது? இலங்கை தேசத்துக்கு வந்த ஒரு மனிதன். அவர் கப்பலில் தான் புறப்பட்டு வர, அப்போல்லாம் வந்து நவீன போக்குவரத்துக்கெல்லாம் இப்போலாம் ஃப்ளைட்லாம் இருக்கிற மாதிரிலாம் இல்லை. பல மாதங்கள் ட்ராவல் பண்ணோம். திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகலை, தன் மனைவியை அழைத்து கொண்டு வருகிறார் வருகிறார். அந்த ட்ராவலிங் டைம்லேயே போய் ஸ்ரீலங்காவை போய் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மனைவி சிக்காயிட்டாங்க, செத்தே போயிட்டாங்க, ட்ராவலிங்லேயே இறந்தாச்சு. ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணல, நான் பிரேதத்தை எடுத்துகிட்டு என் சொந்த நாட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போகல, ஆனால் நான் எங்கே போகிறேன், இலங்கைக்கு போய் ஊழியம் செய்ய போகிறேன்னு போனார். அப்படியே கடந்து போய் தன் இளம் வயதில் கர்த்தருக்கென்று ஆழமான அர்ப்பணிப்போடு கூட அங்கே ஊழியத்தை செய்தார். நோய் வைப்பட்டுட்டார், பயங்கரமாக சரீரம் பாதிக்கப்பட்டு விட்டது. ஃபோர்ஸ் பண்ணுறாங்க,
போயிடு, சொந்த நாட்டுக்கு போயிடு, சொந்த நாட்டுக்கு போயிடு. இனி அவரால் எதுவுமே செய்ய முடியல அந்த அளவுக்கு. ஆனால் அவருடைய சாதனைகள்லாம் ரொம்ப ஆச்சரியம். புத்தகங்கள் எடுத்து படித்து பாருங்கள். அதோனிராம், அதோனிராம் ஜக்ஷன் என்று சொல்லி அவருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். திரும்பி வரும் பொழுது திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு கப்பலில் வருகிற வங்காள விரிவுடா அந்த கடல் வழியாக கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. அதிக சுகவீனம், மரித்து போயிட்டார். இப்போலாம் இருக்கிற மாதிரிலாம் ஃப்ரீசர் பாக்ஸ்லாம் இல்லை. பாடி என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியே கடலில் தூக்கி போட்டாங்க. இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி கூட விக்கிபீடியாவில் போய் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவருடைய பேரை போட்டு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதி, வாழ்ந்த தேதி, எந்த இடத்துல ஊழியம் செஞ்சார் எல்லாம் அங்கே வரும். இறந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு போட்டிருக்கோம். பே ஆஃப் பெங்கால். அவர் பிரேதம் எங்கே விழுந்து கிடந்தது? வங்காள விரிவுகளில் தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பாதுகாக்க முடியாது, நாற்றம் எடுக்கும். பாருங்கள் என்ன அர்ப்பணிப்பு பார்த்தீங்களா? எஸ்தருக்குள் ஏற்பட்ட அர்ப்பணிப்பு. நான் செத்தாலும் சாகிறேன். வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஆழமான அர்ப்பணிப்பு வேணும். ஒரே ஒரு வாழ்க்கை தான். யாருக்காக ஓடணும்? கர்த்தருக்காக ஓடணும். இயேசுக்காக செய்கிறது தான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும். கர்த்தருக்காக செய்கிற காரியம்தான் நிலைத்து நிற்கும். இன்றைக்கி பல பேருக்குள்ள காதல் என்கிற வலையில் விழுந்து பல வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குன்னு கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பிங்க. மூன்று விதமான கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மற்றவர்களை கர்த்தருக்குள் தூண்டி எரிய செய்கிற மொர்தகாய்கள் கர்த்தருக்கு வேண்டும். இன்றைக்கி தேவ தரிசனத்தை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்குள் கர்த்தருடைய தரிசனத்தை ஆழமாய் விதைக்கிற மொர்தகாய்கள் கர்த்தருக்கு வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களுக்காக, ஊழியங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற, இரண்டாவது ஜெபிக்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு வேண்டும், ஜெபிக்கிற ஒரு கூட்டம் வேண்டும். மூன்றாவது, எஸ்தரை போல கர்த்தருக்காக எழும்பி ஊழியம் செய்கிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு வேண்டும். எஸ்தர் அந்த இடத்தில் புறப்பட்டு போய் கர்த்தருக்கென்று காரியங்களை சாதித்ததை நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியான நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இது தான். அப்படி நம்ம எழுந்து நிற்போம் அன்றைய சமூகத்தில். ஆண்டவரே, இந்த மூன்றில் ஏதாவது ஒரு கூட்டமாக நான் நிற்கணும் ஆண்டவரே. இது இல்லாமல் என் வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கை எனக்கு வேணாம். நீங்கள் என் மேலே வைத்திருக்கிற தரிசனத்தை புரிந்து கொள்ளாமல் ஓடுகிற ஒரு வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற நோக்கம், என்னை குறித்து வைத்திருக்கிற திட்டம், அதை நான் உணர்ந்த ஒரு மனிதனாக என் ஓட்டத்தை ஓடின ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிங்க. சற்று நேரம் ஜபத்தை ஏறிடுங்க. அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் வாழ்க்கையை அர்ப்பணி, உன் வாழ்க்கையை அர்ப்பணி. அருமையான மகனே, அருமையான மகளே, உன் வாழ்க்கையை இத்தனை நாள் உலகத்துக்காக நீ வாழ்ந்திருப்பேன், உலக காரியத்துக்காக ஓடிருப்பான். ஆனால் இன்றைய நாளில் ஆண்டவரே, என் ஓட்டம் உமக்காக இருக்கட்டும், என் ஜீவன் உமக்காக இருக்கட்டும், என்னுடைய பிரயாசங்கள் உமக்காக இருக்கட்டும், உமக்காக ஓடுகிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே, உமக்காக கிரியை செய்கிற ஒரு கூட்டமாய் ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கரங்கள் உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணி போடு கூட. ஆண்டுடைய சமூகத்தில் உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே, அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கரங்களை வைத்து ஆண்டுடைய சமத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, என்னை குறித்து நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் நோக்கங்கள் நிறைவேறத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி சற்று நேரம் ஜபத்தை ஏறெடுங்க. உங்கள் உள்ளத்திலிருந்து அர்ப்பணிப்பின் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு இந்த வேலையில் ஆண்டவரே, இத்தனை நாட்கள் ஆண்டவரே எனக்காக நான் வாழ்ந்தது போதும், என் குடும்பத்துக்காக வாழ்ந்தது போதும், உமக்காக நான் என் ஓட்டத்தை ஓடுன ஆண்டவரே. ஆண்டவரே, என் நோக்கம் எல்லாம் தெய்வீக தரிசனமாக இருக்கணும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த மூன்று கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டமாக நான் நிற்கணும் ஆண்டவரே. தூங்கி கொண்டிருக்கிறவர்களை தட்டி எழுப்பத்தக்கதான முருதகாய் போன்ற ஒரு செயல் எனக்குள் ஏற்படணும். அல்லது ஆண்டவரே, அப்பா பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய், ஜனங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஜெபாவை எனக்கு தாங்க ஆண்டவரே.
அல்லது ஆண்டவரே எஸ்தரை போல் ஆண்டவரே ஊழியத்துக்கு எழும்பி வரத்தக்க என் கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஜபத்தேறிடுங்க. பிரேசிரா அப்படி ஜப நிலையிலே இருப்போம். ஆண்டவர் ஸ்தோத்திரி போமா, அர்ப்பணிப்போமா, நம்மை முழுவதுமாக கருத்திற்கு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே தர்மியான நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறப்பா, இதோ ஆண்டவர் அர்ப்பணிப்பு நேரத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கேட்கப்பட்ட செய்தியின் பிரகாரமாய், ஆண்டவரே கேட்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் கர்த்தாவை எங்களை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கம்மா, ஒப்பு கொடுப்போம்மா. கொஞ்சம் நேரம் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க ஆண்டவரே, முழுவதுமாய் ஆண்டவர் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இந்த ஊழியத்திற்கு நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவும் நாம மகிமைப்படட்டும், தகப்பனவும் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. அப்போ உங்களுடைய கரங்களையும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உருவாக்கி கொள்ளுங்க அப்பா, எங்களை உருவாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. நிறைவான பாத்திரமாய் உருவாக்கி கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. எங்களுக்குள்ளே காணப்படுகிற குற்றம் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே அப்பா. மன்னித்து ஆண்டவரே இப்பொழுது இந்த ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவரே கர்த்தரை எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் சொப்பிக்கிற ஆண்டவரே அப்பா. உன் நாம மகிமைப்படட்டும், உன் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உடைய ஊழியத்தை செய்யும்படியாய், வைராக்கியமுடைய ஊழியத்தை செய்யும்படியாய், அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா. கொஞ்ச நேரம் ஆண்டவர் சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரங்களை சொல்லுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்பா, அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இன்னும் அநேகருக்கு ஆண்டவரோட வார்த்தை செல்ல வேண்டியது இருக்கிறது அப்பா. இன்னும் அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற முடிய அறியாதவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா. இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை காண்கிறார்கள் என்று சொன்னது போல ஆண்டவர் இன்னும் அநேகர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோ அப்பா. இன்னும் பாவ இருளில் இருக்கிறார்கள் ஆண்டவரே, பாவ பழக்கத்தில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. இவரெல்லாம் மனம் திரும்பும்படியாய் உடைய வார்த்தை செல்ல வேண்டும் ஆண்டவரே. அந்த வார்த்தையை சுமந்து செல்கிறவராக எங்களை மாற்றுங்க அப்பா. அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி தேசத்திற்காய் ஆண்டவரே இவர்கள் உபாசித்து ஜெபித்தார்களோ ஆண்டவரே, அந்த தேசத்தின் மக்களை அழிக்காதபடிக்கு அப்பா எப்படியா ஜெபித்தார்களோ நாங்களும் அப்படியாய் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேசத்தின் மக்களுக்காய் நாங்கள் கதறும்படியாக, என் தேசத்தின் மக்கள் மனம் திரும்புதலுக்காக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தகப்பனின் தர்மியான வேலைக்காய் நன்றி அப்பா. இது இவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் பாடி ஆராதித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்லாகியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது வெளியேறப்பட்ட வார்த்தையை கேட்கும்படியாய் அப்பா, எங்களுக்கு ஆண்டவர் நீர் கொடுத்த வார்த்தையில் நாங்கள் உருவாக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் மேலான ஸ்லாகியத்திற்காய் கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்கப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே இன்னும் வருகிற நாட்களில் ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே அப்பா ஆண்டவர் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் சொப்பிக்கிற ஆண்டவரே. இன்னும் அநேக ஊழியங்களை வைராக்கியமாய் செய்யும்படியாய் கர்த்தாவை நீர் கிருபை செய்யுங்க. அர்ப்பணித்து ஜெபிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்யுங்க. அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யும்படியா வாஞ்சியோடு செய்யும்படியா கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவர் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் சரியாய் ஓடும்படியா கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டவர். இந்த சூழ்நிலும் ஆண்டவர் உடைய நாமத்தை நாங்கள் விட்டு கொடுக்காதபடி காப்பா, மண்ணுக்காக மாண்ணிக்கத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு கர்த்தாவே அப்பா ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாம மகிமைப்படட்டும் அப்பா. இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, விசேஷமாய் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கப்பட்ட ஆண்டவரின் ரட்சிப்பின் பாத்திரத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்ட ஆண்டவரே உடைய பாரத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் சரியாக நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இலக்கை நாங்கள் ஆண்டவர் அடையும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா சொப்பிக்கிற ஆண்டவரே. செய்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே அப்போ நாம மகிமைப்பட்டுட்டோம். இதில் கடந்து செல்கிற ஊழியத்தின் பாதையிலே கர்த்தர் முன் செல்லுங்க ஆண்டவரே அப்பா. சொல்கிறப்பட்ட வார்த்தைகள் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. விதைக்கப்படுகிற வார்த்தைகள் 30, 60, 100 பலன் தரும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் சொப்பிக்கிற ஆண்டவர். நாம மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு இருங்க, ஆசீர்வதிங்க அப்பா. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாம் துதி கன மகிமை ஆண்டவர் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பு ரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.